கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா. May the God's holy name be glorified. எபிரேயர்களுக்கு நிருபம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தைப் பார்ப்போம். Epistle to Hebrews, chapter 2, verse 10. For it became him for whom are all things and by whom are all things in bringing many sons unto glory to make the captain of their salvation perfect through sufferings. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரச்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கேற்றதாயிருந்தது. கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா. May the God's holy name be glorified. இன்றைக்கு பைபிள் ஸ்டடி அதிபதி. And today's Bible study, Captain. வேதத்தில் பலவிதமான அதிபதிகளைக் குறித்து நாம் பார்க்கிறோம். So we can read about many centurions or captains of the scriptures. ஓரளவு இன்றைக்கு நாம் அதை சாதாரணமாக விளங்கிக்கொள்ள முற்படலாம். And let us all come forward to press on to little and think about it. ஏசுவும் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். பிசாசும் கூட பல காரியங்களுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். And Jesus is also called as a captain and the devil is also called for many matters as a captain. நாமும் சில காரியங்களில அதிபதி என்று அழைக்கப்பட வேண்டும், மாற வேண்டியது அவசியம். Even we too have certain matters and we must be changed as a captain and we need to be called like that. இந்த மூன்று விதத்தில நாம் இன்றைக்கு சிந்திக்கலாம். So let us consider our Bible study in the three aspects. தேவனும் பல காரியங்களுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். Even God is also called in certain matters as a captain. பிசாசும் பல காரியங்களுக்கு அதிபதி என்று அழைக்கப்படுகிறான். And even the devil is also called as the captain. நாமும் சில காரியங்களுக்கு அதிபதிகளாக வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். It is needed for us and we also have to live as a captain in certain matters in our life. முதலாவது நாம் பிசாசை குறித்து நாம் பார்க்கலாம். First of all, let us all meditate about the devil. பிசாசை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும்பொழுது. So when we read about the devil in the scriptures. எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தைப் பார்க்கும்பொழுது. Ephesians, chapter 6, verse 12. எபிரேயர் ஆறு பனிரெண்டு. ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இங்கே நாம் பார்க்கும்பொழுது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று அவன் அழைக்கப்படுகிறான். So when we read here we can see and he is called as the ruler of the darkness of this world. இவனுடைய வேலை என்ன? சபையோடு போராடுவது. And what is his work? To strike hard with the church. ஒரு விசுவாசியோடு போராடுவது. To struggle with the believers. ஒரு அபிஷேகம் பெற்ற தேவனுடைய மனுஷனோடு போராடுவது. Or to struggle with the people of God and who is an anointed one. குறிப்பாக ஆவிக்குரிய ஜனங்களோடு போராடுவது. And but pointly he who strike hard with the spiritual ones. அதனாலதான் பவுல் அந்த இடத்துல பேசும்பொழுது நமக்கு போராட்டம் உண்டு என்று அவர் அதை சொல்லுகிறார். And so when this Paul is telling about this and he says that and we have wrestles over all these things. இவனுடைய கட்டுப்பாட்டில தான் இந்த முழு உலகமும் இருக்கிறது. So only under his control the whole world is rested on. அதனாலதான் இவன் சோதனைக்காரன் என்ற பெயரில் இயேசுவினிடத்தில வந்தபொழுது இந்த உலகத்தின் மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை விழுந்து சாஸ்தாங்கமாய் பணிந்து கொண்டால் அது உமக்கு தருவேன் என்று அவன் சொல்லுகிறார். And so while he was speaking unto Jesus as a tempter he came forward he said that and all the ruling of this world is given unto me and if you fall face to the ground and bow and worship and everything will be rendered unto you. இவனுடைய கான்செப்டே போராடுவதுதான். And his concept is to wrestle. தேவனுடைய ஜனங்களோடு ஏதாவது ஒரு விதத்தில் போராட வேண்டும். And to wrestle with the people God in some other aspects. ஒன்று மாம்சத்தோடு போராடுவது. To work against them with the flesh. இல்லாவற்றால் மனதில் போராடுவது. Or by working with the mind. இல்லாவற்றால் சரீரத்தில் வியாதியின் மூலமாய் போராடுவது. Or working or struggling with them through sickness in their body. இல்ல பிசாசு செய்வனை ஏவல்கள் இப்படிப்பட்ட வல்லமைகளோடு இருந்து போராடுவது. Or because of the powers such as sorcerers and devil and witchcraft and evil things. இல்லாவற்றால் மனிதர்களை வைத்து போராடுவது. Or keeping with men and striving hard with the people. இப்படி ஒவ்வொரு விதங்களிலும் ஒரு போராட்டத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு தன்மைதான் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி. The nature of creating the problem or struggles or in some other aspects and that is the treachery of this ruler of the darkness of this world. நீங்க இந்த விசுவாச வாழ்க்கையை துவக்கி இந்த விசுவாச வாழ்க்கையை முடிக்கிறதுக்குள்ள அவன் பல விசை உங்களை சந்திப்பான். And before initiating and before ending this faith life and he will come and visit you in many ways. ஒரே பேர்ல வரமாட்டான். And he will not come in the single name. ஒவ்வொரு பேர்ல வருவான். And he will come in different names. ஒரே ரீதியில வரமாட்டான். And he will not come in the same way. வெவ்வேறு ரீதியில வருவான். And he will come in different forms. ஆவிக்குரிய ரீதியில வரலாம். He will come in the spiritual manner. எலித்தின் பிரகாரமாகவும் வரலாம். Or he come in a literal way. ஊழியர்களுக்குள்ளே இருந்து வரலாம். Or he come in the servants of God and he will come. விசுவாசிகளுக்குள்ளே இருந்து வரலாம். Or he come out of the believers. இல்ல புறஜாதிகள்ல மற்ற மார்க்கத்திலிருந்து வரலாம். Or he come out of the other religions and from other gentiles. இந்த வல்லமைகள் பல விதங்களில வரும். And these powers will come in different angles. சோதனைக்காரன் என்று அழைக்கப்படுவான். And he will be called as a tempter. சாத்தான் என்று அழைக்கப்படுவான். And he will be called as a Satan. பிசாசு என்று அழைக்கப்படுவான். And he will be called as a devil. பொல்லாத ஆவி என்று அழைக்கப்படுவான். He will be called as a evil spirit. பொல்லாங்கன் என்று அழைக்கப்படுவான். And he will be called as a wicked one. பெயல்செபூல் என்று அழைக்கப்படுவான். And he will be called as a Beelzebub. அப்பல்லியோன் என்று அழைக்கப்படுவான். And he will be called as a Apollyon.
இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். அவனுக்கு பைபில்ல ஒவ்வொரு விதமான நேம்ஸ் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற கொடுக்கப்பட்டிருக்கிறது. And we can keep telling like this and different names are given in the scriptures. இவன் ஒரு சாதாரண வல்லமை அல்ல. And he is not an ordinary power. இவன் ஒரு தூதனாக இருந்த ஒரு சக்தி. And he was a power who was found as an angel. தூதனாக இருக்கும்பொழுது அவர்களுக்கென்று கத்தர் சிங்காசனம், ஆளுகை, அதிகாரங்கள், துறைத்தனங்கள் எல்லாவற்றையும் வைத்திருந்தார். So when he was an angel and the Lord had given them dominion and ruling and principalities and power. இப்பொழுது அவனிடத்திலிருந்து அந்த போஸ்டிங் எடுத்துட்டார். Now the Lord had taken away the posting from him. இப்போ ஒரு பையன் படிச்சிருக்கான்னு வச்சுக்கங்க. Now consider when the boy have educated. அவனுக்கு அந்த படிப்பு அறிவு இருக்கும். And he will have the knowledge of the studies. அந்த படிப்பின் மூலமா உள்ள அனுபவம் இருக்கும். And he will have the experience in the studies. அந்த படிப்பின் மூலமா உள்ள திறமைகள் இருக்கும். And he will have the talents in the studies. பட் அவனுடைய சர்டிபிகேட்டை நீங்க எடுத்து புடிங்கி அதை அரெஸ்ட் பண்ணிரலாம். But we can take it over the body and we can arrest it out. சர்டிபிகேட் எடுத்து நீங்க கிழிச்சு போட்டுறலாம். And we can take away the certificate and we can tear it out. அவன் படிச்சது அவனுடைய எல்லா எக்ஸ்ட்ரா கரிகுலர் எல்லாத்தையும் நீங்க ஒழிச்சிரலாம். ஆனா அவன் படிச்சான் பாருங்க அந்த அறிவே அது ஃபுல்லா அவனுக்குள்ள தான் இருக்கும். All his studies and extra curricular activities we can take out but the knowledge will be resting in his mind. அதுபோல Likewise தேவ தூதனை தவறு செய்த பொழுது சிந்தையில் தவறின பொழுது அவனை தேவன் வானத்திலிருந்து மகிமையிலிருந்து தள்ளுகிறார். When the angel of God when he was corrupted in thoughts and mind and the Lord have drawn him out cast him out from heaven. அப்படி கீழ விழும் பொழுது So when he was fallen down இப்போ ஒருத்தன் மரத்திலிருந்து கீழ தள்ளி விடுறீங்கன்னு வெச்சுக்கோங்க. Consider you are making a person to come or cut away from the நேரா வந்து பொத்துன ரோட்ல உளறறவனும் இருக்கறான். And there are some they will fall in the road. சிலர் எதை பிடிச்சுக்குவாங்க ஏதாவது ஒரு கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இருப்பான். And some they hold on the branches and they will keep holding on. அதுபோல Likewise தள்ளி விடும் பொழுது ஒரு கூட்டம் வந்து வானத்திலேயே செட்டில் ஆயிடுச்சு. So when he was cast down and one group was settled in heavenly place. அடுத்த குரூப் வந்து பூமியில விழுந்து இங்க செட்டில் ஆயிடுச்சு. And another group they will settle in the earth. இன்னொரு குரூப் அத வந்து வானத்திலேயே நிப்பாட்ட விடல பூமியிலேயே நிப்பாட்ட விடல கீழ கொண்டு போய் லாக் பண்ணிட்டார். And another group he did not make them to stay in the heavenly places as well as in the earth and he made them to go in the bottomless pit or the city on the earth. இதெல்லாம் நமக்கு வசனங்கள் தெரியும். So we all know the verses for all these things. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நான் 10 ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது இதோ சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னு இயேசு பேசுகிறார். And Jesus speak about the Satan when he was fallen down and he fell down like a lightning. 18 ஆம் வசனம். லூக்கா 10 18 அவர்களே அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இப்ப வானத்துல இருந்து அவன் விழுகிறான்னு இருக்கு. அப்ப வானத்துலதான் எங்க செய்றான் ஸ்டாண்ட் பண்ணிட்டான் தன்னை. So now we can see that and he was fall down from the heaven and he stood in heaven. இந்த ஆவிகளை தான் எபேசியர் 6:12 சொல்லும் பொழுது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் என்று பவுல் பேசுகிறார். So this is what that these all the things are spiritual wickedness in high places that Saint Paul speak about them. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது Nextly when we look at வெளிப்படுத்தல் 2:11 2:11 of revelation ஆவியானவர் சபைகளுக்கு 2:13 வெளிப்படுத்தல் 2:13 2:13 of revelation உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிகொண்டிருக்கிற இடத்திலே ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கிறாங்க. இது பூமியில நடக்கிற சம்பவம். And one group of people were dwelling with their seated dweller and this is the incident that happened on the earth. ஆனா இன்னும் இந்த தள்ளப்பட்ட தூதர்களே தீவிரவாத குரூப் இருக்கு ரொம்ப மோசமான டீம். And so there are terrorist group and those who are found in the fallen angels. இத என்ன பண்ணிட்டாரு? So what he did with them? யூதா 6 வசனம். Jude 6 தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இப்ப அடுத்த டீம் எங்க நிக்குது? உள்ள இருக்கு. So next team where they are resting and they are staying உள்ள இருந்துட்டு இந்த வல்லமைகள் சபைக்கு விரோதமா எழும்பி எழும்பி வருது. And staying inside them and these powers are rising against the church. அதனாலதான் நான் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை என்ன செய்கிறது இல்ல மேற்கொள்ளுகிறது இல்ல வரும் டச் பண்ணி பார்க்கும் ட்ரை பண்ணி பார்க்கும் ஆனா சபையை மேற்கொள்ள முடியாது. I will build up this church upon the rock and he said that and no powers of gates of hell can prevail over thee and he will come he not touch and he not come inside them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. இந்த வல்லமைகள் இன்றைக்கு பூமியை பகிர்ந்து கொண்டு விட்டது. And these powers and have segregated on this earth. இந்த அந்தகார லோகாதிபதிகள் இந்த பூமியை தங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்கிச்சு. And these rulers of the darkness and they have shared their part in the earth. இப்ப வேலூர் அப்படினா வேலூருக்கு ஒரு ஸ்பிரிட் இருக்கு. அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒன்னு இருக்கு. அது கரெக்ட்டா அந்த வேலையை செஞ்சிட்டே இருக்கு. If you say Velur and there is a spirit for Velur and we do not know where it is resting but it is performing the work at right time. இப்ப வேலூர்ல ஒரு சின்ன கிராமம் இருக்கு. So consider there is a small village in Velur. அது பிசாசின் தூதர்கள்னு ஒரு கூட்டம் அங்க இருக்கு. So one group of angels of Satan are found in that group.
பிசாசு இருக்கு, பிசாசுக்கு யார் உண்டு? பிசாசு உண்டு, பிசாசுக்கு யார் உண்டு? தூதர்கள் உண்டு. மத்தேயுவின் சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் நீங்க இதை பார்க்க முடியும். And Satan is there and the group of the Satan is also found there and we can see this incident in book of Matthew chapter 25. 25:41. அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களைப் பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். அப்ப பிசாசு உண்டு, அவனுடைய தூதர்கள் உண்டு. அதனாலதான் ஒரு அப்ராக்ஸிமேட்டா கணக்கு சொல்றாங்க, விழுந்து போன தேவதூதருடைய கணக்கு 30 கோடின்னு சொல்றான். நம்ம இந்துக்கள் சொல்றாங்க இல்லையா, இதைத்தான் கரெக்டா சொல்றான். So they are telling that Hindus, they are calculating and there were 30 crores of the fallen angels and were fallen down from heaven. இந்த வல்லமைகள் இந்த பூமியை பிரித்துக்கொண்டது. So these powers have shared over this earth. இப்ப வேலூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கும், மத்ததெல்லாம் பிரான்ச். So when you consider Vellore and there will be head and others are branches. நாம் பயங்காட்டுறன் சொல்லிருக்கூடாது, ஏதோ ஒரு கதை சொல்றன் நீங்க எடுத்துருக்கூடாது. And don't think that I am threatening you or telling some stories. எல்லா வசனத்தோடுதான் நான் பேசிட்டே வருவேன். I am speaking everything with the proof of the word of God. தானியல் 10:13 நீங்க பார்க்கும்போது. When we look into Daniel chapter 10 verse 13. தானியல் ஒரு காரியத்துக்காக 21 நாள் போராடிக்கொண்டே இருக்கிறார். And Daniel for certain matters and he was striving God for 21 days. பட்டு பதில் வந்து பரலவுத்திலிருந்து கிளம்பிருச்சு. பட்டு என்ன செய்ல, போஸ்ட் வந்து யாருக்கு கிடைக்கல? யாருக்கு கிடைக்கல? பர்டிகுலர் ஆளுக்கு கிடைக்கல. The answer proceeded from heaven but it did not reach to the particular person. இவன் நம்மள மாறி ஆள் கிடையாது. And he is not ordinary like us. கிடைச்சா கிடைக்குது, பதில் கிடைச்சா கிடைக்காது, கிடைக்காத போது சோத்திரம், என் ஆத்துமாவே கத்தரை சோத்திரிலாம் போடமாட்டான். இவன் பிரேர முடிக்கிறதே கிடையாது, விடாம நின்னு 21 நாள் 81 நாள் பதில் வேணும். அதுலா அவனுடைய கான்செப்ட். He will not cease the prayer until he receives the answer and whether it may be 21 days or 81 days and he must get the result. அப்ப டெய்லி போய் பெட்டிஷன் உளுந்துகிட்டே இருக்கு பரலவுத்தில. And every day and he was taking or making the petitions unto heaven. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவனுடைய மனம் எப்பொழுது இந்த பாயிண்ட்ல செலுத்தப்பட்டதோ அன்றைக்கே என்னுடைய கட்டளை என்ன செஞ்சிருச்சே, பிறந்திருச்சு. And the Lord says and when my mouth was gone towards him and that day itself my command was proposed to him. யார் எடுத்துட்டு வர்றா மெசேஜ்? And who have delivered the message? சொல்லுங்க. யாரு? காப்ரியல் எடுத்துட்டு வராங்க. And Gabriel is taking the message. எடுத்துட்டு வந்தா. And when he was taking it. இங்க உள்ள வர மாட்டகிறா. And he is not coming inside. இப்ப தானியல் 10:13 படிங்க. 10:13 of Daniel. பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். யார் இந்த பெர்சியாவின் அதிபதி? ஒரு தூதன வந்து ஒரு ஊர்ல உள்ள தலைவர் போய் நிப்பாட்டிருவாரா, வராதேயான்னு சொல்லி. And who is the prince of the kingdom of Persia? Will the angel will come and stop it? தூதர்களை அவர் எப்படி வச்சிருக்கிறாரு? எப்படி செய்கிறார்? காற்றுகளாக செய்கிறார். அவன போய் எப்படி ஒருத்தம் ஒரு மனுஷன் போய் காத்த நிப்பாட்ட முடியுமா? And how he created angels and he created angels like a winds and is able for him to stop those winds. அப்ப அவன பிரேக் பண்றது யாரு? இன்னொரு காத்திருக்கு. And who is able to break and there is another wind to break him down. அது யாரு? விழுந்து போன ஒரு காற்று. And who is that? And it is a fallen wind. தந்தரமான ஒரு வல்லமை. And it is the treacherous power. இவன் பாத்துட்டான், கரெக்டா வர்றான் சொன்னவனே இவன போய் பிரேக் அடிச்சான். So when he saw that it was coming and he broke out there. பிரச்சனை என்னன்னா, மிக காப்ரியல் வந்து யுத்தம் பண்ற ஸ்கீம் கிடையாது, அவன் வந்து ஆர்மி கிடையாது, அவன் வந்து என்னது? சொல்லுங்க. குட் நியூஸ் மட்டுதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். And Gabriel is not the one who is fighting with others and he used to deliver only the good tidings. அதே நேரத்துல சொல்லாம எங்க போக முடியாது? மேலையும் போக முடியாது. At the same time, without informing, he cannot reach up. அதனால வண்டி எங்க நிப்பாட்டிட்டா? And so he made this vehicle to stop. இவன் ஏய் நீ கம்முன் இருந்தவனே, அவன் அப்படியே நின்னுட்டே இருக்கறான், 21 நாள் பிரேக் அடிச்சு ஒரு இடத்துல நிக்குது எல்லாமே. So when he says there and keeping and 21 days and it was broke down and stood on place. இப்ப ஜனத்தின் அதிபதியாகிய மிகாவில அனுப்புறார் ஆண்டவர். Now he was making the prince of the people and Michael to stir with the people. ஆர்மி வந்தவனே யாரு விளக்குறா? பெர்சியாவின் அதிபதி ஓதுங்குறா. When the army came and the prince of the Persia departed out. இப்ப ரிசல்ட் யாருக்கு வருது? Now who got the result? And Daniel was receiving the result. இப்போ அந்த மிகாவில் திரும்பி போகும்போது சொல்றா, நாம் போன பிறகு கிரேக் அதிபதி வந்துருவா, உஷாரரென்னு சொல்லிட்டு போறா. And now the Michael was telling when I departing this place and the prince of this green may come and visit you. தானியல் 10:20. 10:20 of Daniel. அப்பொழுது அவன், நான் உன்னிடத்திற்கு வந்த காரணம் இன்னதென்று உனக்கு தெரியுமா? இப்போது நான் பெர்சியாவின் பிரபுவோடே யுத்தமண்ண திரும்ப போகிறேன், நான் போன பின்பு கிரேக் தேசத்தின் அதிபதி வருவான். எப்படி? அடுத்து யார் வந்துருவா? நீ அசால்ட்டா இருக்காத, அடுத்து யார் வந்துருவா? இப்ப நான் திருப்பியும் போய் யுத்தம் பண்ண போறேன், யாருக்கு? பெர்சியாவின் அதிபதியோடு திருப்பி அடிச்சு போறேன். அவன் திருப்ப அடுத்த ஜபத்தை நிப்பாட்டிரக்கூடாது. அதனால நான் அதுக்கு போறேன். நாம் போன பிறகு யார் வருவா? நெக்ஸ்ட் போஸ்டிங் எடுத்துக்கோ, அந்த இடத்து வந்து கிரேக் அதிபதி வந்து நிப்பா. And the angel said then don't be lethargic and because when I slain over the prince of Persia, so when I am gone and the next the prince of the Grecia may come and attack you.
இவங்க மனிதர்கள் அல்ல. And they are not men. ஒவ்வொரு தேசத்தில் இந்தியாவுன்னா இந்தியாக்கு பின்னால மோடிக்கு பின்னால ஒரு பெரிய சக்தி உகாந்திருக்குங்க. So in India behind Modi and the great power was behind him. ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கு பின்னால ஒரு ஆவி இருக்கு. And behind every rulers and there is a spirit behind them. அதுபோல. Likewise. நீ இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திலும் இப்படி ஒரு ஸ்பிரிட் இருக்கு. So in every village that you are resting and there is a spirit behind this village. ஆபகுக் மூன்றாம் மதிகாரம் பதினான்காம் வசனம். ஆபகுக் chapter 3 verse 14. ஆபகுக் மூன்று பதினான்கு. என்னை சிதறடிப்பதற்கு பெருங்காற்றைப் போல் வந்தார்கள். சிறுமையானவனை மறைவிடத்திலே பச்சிப்பது அவர்களுக்கு சந்தோஷமாயிருந்தது. நீர் அவனுடைய ஈட்டிகளினாலேயே அவனுடைய கிராமத்து அதிபதிகளை உருவகுத்தினீர். கிராமத்துக்கு யார் இருக்கா? ஒரு சின்ன கேப்டன் உகாந்திருக்கா. So who is there in the village and there is a small captain. இந்த கிராமங்களுக்குலாம் போனீங்கன்னா மண்குதிரை நிக்கும் வாசல்ல சும்மா கத்தியும் கபடா வச்சிட்டு கழுத்தில்லாம கழுத்தோடு எல்லாம் சுத்தி நிப்பாங்க. இவங்க எல்லாருமே என்ன ஸ்பிரிட்? அந்தந்த கிராமத்தை கண்ட்ரோல் பண்ற ஒரு வல்லமை. So when you go to every village and there will be the horse which is made of the man and will be having the knife in his hands, these are the powers to attack or rule over the village. அதனால உங்க ஜபத்துக்கு பதில் வரலன்னா நீங்க பயப்படாதீங்க. அது ரிசல்ட் ஆன்சர் கிராண்டட். ஆனா பட் பிரச்சனை எங்க இருக்கு? எடையிலதான் இருக்கு. அதைத்தான் நீ எதிர்த்து போராடி ஜெயிக்கணும். If you receive not answers for the prayers and you don't want to fear or worry about it and you have a straight heart and the answers have received for all your prayers. சரி. இந்த உலகத்தின் அதிபதி, இந்த அதிபதியின் இன்னொரு பெயர் உலகத்தின் அதிபதி. So what is the other name for this prince or captain and he is a prince of this world. சபையை சந்திக்கும்போது அவன் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிங்கிற ஒரு நியூ நேம்ல உள்ள வரா. So when he was visiting the church and he was coming in the name of the rulers of the darkness of this world. ஆனா இயேசுவை சந்திக்கும்போது உலகத்தின் அதிபதின்னு டைரக்டா வரா. So when he was visiting Jesus and he named the name of the prince of the world. டைரக்டா வர்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோவான் பதினான்கு முப்பது. 14:30 of John. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இதுதான் இயேசு சொல்றாரு. டைரக்டா என்கிட்ட வர்றான். உலகத்தின் அதிபதியே வர்றான். And here he Jesus said that and the prince of the world cometh nothing to me. நான் இத குறித்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு வாரத்துக்கு முன்னால பேசினேன்னு நினைக்கிறேன். So I hope that I have spoke this matter before 4 or 5 weeks. அப்ப இந்த உலகத்தின் அதிபதியின் வேலை என்ன? So what is the work of this prince of the world? இவன் வந்து ரொம்ப எல்லாம் சண்டர்லாம் போடுறது இல்லங்க. So he will come never and he will not fight with others. அவன் வரும்போது அவனுடையது ஒன்னிடத்துல இருக்கான்னு செக் பண்ணுவான். So when he comes and you must check whether the things of him is found in you. இப்ப செக் போஸ்ட்ல நிப்பாட்டுவாங்க. பிரச்சனை இல்லைன்னா நம்மள விட்டுருவான். இல்லைன்னு சொன்னா மொத்தத்தையும் கலத்தி திறந்து காட்டுமா. And they will stop you on check post if the nothing is there and they will leave you if there something is found in you and will make you to show everything openly. நான் மதுரை ஏர்போர்ட்ல வந்தபோது. So when I came to Madurai airport. கிக் கிக் கிக்னு கத்தி புடிச்சு. And so there we had just one noise of it. அந்த மெட்டல் டிடெக்டர்ல ஒரு சவுண்ட் கொடுத்துச்சுங்க. So the metal circling and that made a sound. யாரோ அங்க இலங்கையில உள்ள ஒரு விசுவாசி வந்து இவ்வளவு பெல்ட் கொடுத்தான். பிரதர்ஸ் கட்டற பெல்ட்னு சொல்லி. அதுல ஒரு பொக்கிள்ஸ் இருக்கு பாருங்க. நான் சும்மா பக்காவா பேக் பண்ணிட்டு வந்தேன். இது கேக் கேக்னுச்சு. உடச்சு திறந்து காட்டவே காட்டணும்ட்டான். So I got the buckles and belt of it buckles and it was making a sound and he said that you must open and show it to us. ஒரு மெட்டல் டிடெக்டர் ஒரு சாதாரண இரும்புக்கு இந்த அடி அடிச்சதுன்னா பிசாசு வச்சிருக்கிற மெட்டல் டிடெக்டர் என்னெல்லாம் அடிக்கும்னு தெரியல. So the normal metal detector it was able to check out all these things and the metal detector the devil is having and how will make up check over it. உலகத்தின் அதிபதி வருவான். And the prince of the world may come and attack us. அவன் பாப்பான் வேஷம் இருக்கா. And he will check whether there is disguise. இந்த உலகத்தினுடைய ஃபேஷன் இருக்கா. And whether they have the fashion of this world. உலகத்தோட பேச்சு இருக்கா. And whether they have the communication. உலகத்தோட டிரஸ் இருக்கா. And whether they have the garments of this world. உலகத்தினுடைய ஆடம்பரம் இருக்கா. And whether they have the pompousness of this world. இதெல்லாம் ஃபுல்லா செக் பண்ணிட்டே இருப்பான். And he will check over everything. அவனுடையது இல்லன்னு அவன் சொல்லணும், நீயும் சொல்லணும். And he must acknowledge the things of the thing is not with him and you and he must answer the word. யோவான் 14:30ல அவனை நோக்கி வந்த உடனே இயேசு சொன்னாரு, அவனுடையது என்னிடத்தில் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்ல. And 14:30 and the Lord said to him and he hath nothing in me. என் முடியல அவன் என்னை குறை சொல்ல முடியாது. And he cannot accuse about my hands. பார்வையில குறை சொல்ல முடியாது. And he cannot accuse my sight. என் பேச்சில அவனுக்கு உரிமை இல்ல. And there is no hand climb mountains matter. நான் ஒரு அங்கி போட்டிருக்கேன். அதுல அவன் உரிமை பாராட்ட முடியாது. I have a robe and he cannot come and climb over it. நான் ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருக்கேன். அதையும் அவன் உரிமை பாராட்ட முடியாது. I have a covering and he cannot come and take over it. ஏன்னா எல்லாமே மானம் காக்கப்பட அருமையான டிரஸ். அதனால பிசாசுக்கு என்ன கிடையாது? அதுல உலகத்தின் அதிபதிக்கு குற்றம் சொல்ல இடம் இல்ல. And these are the modest dress to keep away my nakedness and so the prince of the world cannot come unto me and can accuse me. இப்ப நம்மள பார்த்தா என்ன சொல்வா? So looking into us and what they must tell us. உலகத்தின் அதிபதி வந்தா நம்மட்ட உலகத்தின் காரியம் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வீட்டுக்கு போய் பைபிள் எடுத்துக்கிட்டு பைபிள்ல இங்கிலீஷையும் தமிழையும் தூக்கி வச்சுக்கிட்டு அழகா ஏசாயா 2:3 அப்படியே வெரிபிகேஷன் பண்ணு. நீ போட்டிருக்கிற துப்பாட்டா வரைக்கும் அந்த இப்பதான் துப்பாட்டா இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்குங்க.
21 செஞ்சுரியில. ஆனா பைபில் எழுதும்போதே துப்பட்டாலாம் எழுதிட்டான், எல்லாம் தெளிவா எழுதிருக்கான். நீ போட்டுருக்க துப்பட்டா வரைக்கும் ஜட்ஜ்மெண்ட் இருக்குன்னு எழுதிருக்கு. வீட்டுல போய் உட்கார்ந்து நல்லா படிச்சுப்பா. You go home and check whether you are having the things of the pens of this world and Isaiah chapter 2 verse 3 you can verify both in the Tamil and English translation of the Bible and you can verify and check whether all the garments even the shawl is covered upon you and you are modestly dressed upon. அவன் வசனத்தை வச்சுதான் நியாயந்திருப்பான் உன்னையுமே. And he will keep the word of God and judge over you. ஏசாயா 2:3 தூக்கிட்டு வந்துட்டு நேரா வருவான். சல்லா குள்ளா மோதிரம் அந்த கருது எல்லாம் தெளிவா எழுதி வச்சிருக்கு. So you can see the chapter 2 and 3 of Isaiah on all the bonnets and cowls of the things and his men of the Bible would come and check over you whether it is found in you. ஒரே ஒரு வசனம் 3:23 ஏசாயா மட்டும் வாசிங்க. 3:23 of Isaiah. கண்ணாடிகளையும் சல்லாக்களையும் குல்லாக்களையும் துப்பட்டாக்களையும் உரிந்து போடுவார். எல்லாம் வார லிஸ்ட் பாருங்க, எல்லாம் கிளியரா எழுதி வச்சிருக்கு. நீ வீட்டுல போய் உட்காந்து இங்கிலீஷ்ல படிச்சுக்கோ தமிழ்ல படிச்சுக்கோ அப்ப புரிஞ்சுக்கோ. நீ போட்டுக்கிற கண்ணாடி, கண்ணாடி டிசைன் எல்லாத்துக்கும் மயிர் சுருளு சுருட்டி விடுறது ஹேர் இது டை கைய எல்லா கேஸும் மொத்தமா அங்க வந்துருவான். And so you will check and see the verses which are both in Tamil and English translation and all the glasses and everything which is mentioned whether it is found in you. அவன் வரும்பொழுது இயேசு மாதிரி நீ சொல்லணும், என்னிடத்துல ஒண்ணுமே இல்ல. When he cometh unto you like Jesus you must reply and there is nothing found in this being. எங்க இருந்தாலும் புடிச்சுடுவாங்க. So wherever he may be and he will come and catch hold of you. தங்கத்தை கடத்துறவங்க தங்கத்தை விழுங்கிட்டு வராங்க. And they that are smuggling the gold and they will swallow of the gold. ஆனா அதையும் கூட அது கண்டுபிடிச்சிருது வயித்துக்குள்ள ஏதோ இருக்குன்னு. And even in the Bible says that and they will identify them. அதனால உன்னுடைய வாழ்க்கையில உலகத்தின் அதிபதியினுடைய எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அவன் வச்சிருக்கிற மெட்டல் டிடெக்டர் நினைஞ்சிரும். In your life and what are the things concerning the pens of the world found in you, the detector or the detector which is found in him, it will come and found for you. சரி, இயேசுவை குறித்து நாம் பார்க்கலாம். So now let us just about Jesus. இல்லாட்டால் நம்முடைய தேவனை குறித்து நாம் பார்க்கலாம். Or we can see about God. அவர் என்ன செய்கிறார்? And what he doing? முதலாவது எபிரேயர் 2:10 படி அவர் நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக செயல்படுகிறார். And according to chapter 2 verse 10 of Hebrews and he worketh as a captain of our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக தான் இந்த உலகத்தில் வந்தார். So this world is for the salvation. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். And Jesus Christ the savior came to this world to save the sinners. பாவத்திலிருந்து ரட்சிப்புனா என்ன? So from the sin and what is the meaning of salvation? ஒரு கிறிஸ்தவனுடைய சரியான அடையாளம் முதலாவது பாவி என்று உணருவது. And the right identification of the Christian is that he had to realize that he was a sinner. ஒரு சிலர் எல்லாம் தப்பு செஞ்சிட்டு தப்பே பண்ணலாம்னுவா. And some committing sins they see that we don't commit sins. ஒரு கொலைகேஸ்ல ஒருத்த மாட்டி அவன் கொலை செஞ்சான் மாட்டினா தப்பி கேரளால போய் செட்டில் ஆயிட்டான். So one person who committed murder and he was entangled in the murder case and he escaped and got over in Kerala. அல்லாஹ் சொல்லபோனா ஒரு சிபிஎம் விசுவாசியுடைய பழைய விசுவாசியுடைய பையன் இப்படி ஆயிட்டான். And he was a son of the old believer of CPM and he was caught in this case. திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு வந்தான். After some time he returned back. அப்ப அவன் தம்பி என்னுடைய விசுவாசி. And his brother was my believer. அப்ப எங்க அண்ணனுக்கு ஜெபிங்கன்னு ஒரு நாள் கூட்டி வந்தான் வந்தான். And he said that you please pray for my brother and he called him to me. நான் அவனுக்கு கொஞ்ச நேரம் சத்தியம் சொன்னேன். And for a while I said him the truths. நீங்கள பழைய விசுவாசி பிள்ளைங்க நல்லா இருக்கணும். You are the sons of the old believer. அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாவங்கள் இருந்தா அறிக்கையிட்டு ஜெபிச்சா வாழ்க்கையில முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். And saying that if you confess your sins and you will have the improvement in your life. அவன் சொல்றான் நான் இதுவரைக்கும் ஒரு பாவம் செஞ்சதில்ல. And he said that till now I have never committed any sin. எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு, என்னடா இப்படி சொல்லிவிட்டான்னு அவன் தம்பியை பார்த்தேன். I was shocked hearing this thing. என்ன தம்பி சொன்னா எங்க அண்ணன் கொலை செஞ்சிருக்கான்னு. இப்ப அண்ணன் சொல்றான் நான் ஒரு பாவமும் செய்யல பாஸ்டர் அப்படின்னு ரொம்ப பிரதர் ரொம்ப திரும்ப சொல்றான். And because the brother said that and he committed a murder but the brother was telling that I did not commit any sins. நான் அவன் தம்பியை பார்த்த உடனே. So looking at his younger brother. அவன் தம்பி சொன்னா எல்லாத்தையும் ஏற்கனவே சொல்லிட்டேன் நீ என்னது ஒன்னு இல்லங்கிற சாரி சாரி நான் தான் பண்ணேன். And the younger brother said I have said every matters to pastor and so he immediately he accept that I have committed the mistake. அதாவது அநேகருக்கு பாவத்தை உணரக்கூடிய சக்தி இல்ல. So many are not having the realization power to think about their sins. ரட்சிப்பின் அதிபதியினுடைய முதல் வேலையே பாவத்தை உணர்த்துவது. The first work of the captain of the salvation is to induce or instinct about the sins. முதலாவது அவன் பாவி என்று உணரணும். And first he must realize that he is a sinner. இரண்டாவது Secondly பாவத்தை விடணும்னு முடிவெடுக்கணும். And he must take decision to take away or remove the sins. அதுக்கு தான் ஞானஸ்தானம். And that is what's about the sin. மூன்றாவது பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு தேவன்கிட்ட கிருபையை வாங்கணும். அதுதான் பரிசுத்த ஆவி. Thirdly and the resist the Holy Spirit is and they must surrender themselves that I will not commit sin anymore. இந்த மூணு நடந்தாதான் ஒரிஜினல் ரட்சிப்பு. When these three take place and that is the true salvation. இப்ப தண்ணி அடிக்கிறவன் கூட நான் தப்பு பண்ணிட்டேன்ங்கறான். அது ரட்சிப்பு அல்ல, அது பூர்ண ரட்சிப்பு அல்ல. அவன் திருப்பி அடுத்த நாள் சாயங்காலம் போய் அதை தான் குடிச்சிட்டு வரான்.
And he who is drinking and says that, and I have committed sin, and that is not the perfect salvation, or next evening he continue the same mistake. அப்ப சிலுவையைப் பார்த்து அழுது, அந்த ரசிப்பை சுதந்திரித்துக்கொள்ள, அவன் ஞானசான எடுக்கும். And looking unto the cross and to inherit the salvation, he must commit to the waters of baptism. அது மாத்திரமல்ல. And not only that. இனி பாவமில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு, அவன் பரிசுத்தாவியைக் காத்திருந்து பெற்றுக்கொள்ள. And he must receive a beating, a tearing the Holy Spirit, and refrain from the sinful life. இந்த எல்லா வேலையையும் செய்து, அவனைக் கடைசி வரைக்கு நடத்தி, 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 அந்த பூர்ண ரசிப்பை அடைய கொண்டுவராரு பாருங்க, அதனால இவருக்கு பேர் என்னது? ரசிப்பின் அதிபதி. And taking him to the perfect end and to the end, and so he was calling them, so he was called as a captain of salvation. அந்த பூர்ணத்தை அடையும். And to attain the perfection. கடைசி ரசிப்பாகிய, ஆத்தும ரசிப்பை அவன் பெற்றுக்கொள்ள வேண்டும். And he have to receive the final salvation, the salvation of souls. இதுதான் ஏசு கிருஷ்ணனுடைய, அந்த மரணத்தினுடைய தேவனுடைய திட்டம். And this is the plan of the death of God. அதனாலதான் அவருக்கு ரசிப்பின் அதிபதின் பேர் வச்சாங்க. And so he was called as the captain of salvation. நம்முடைய ரசிப்பின் அதிபதியை உபத்தரவுங்களினால் பூர்ணப்படுத்துகிறது, அவருக்கு ஏற்றதாக இருந்தது. And it was pleasant for him to make the captain of the salvation perfect through sufferings. அதனால் ஏசுனுடைய மரணம் ஒரு பூர்ண பலி. And so the death of Jesus, and it is the perfect of sacrifice. அதில் ரசிப்பு மட்டுமல்ல, பூர்ண வரைக்கு அதுக்கு சத்தி இருக்கு. And not only perfection, it denotes the death, and there is also the power for perfection. அதனாலதான் அவரை ரசிப்பின் அதிபதின் அழைக்கிறோம். And so we are calling him as the captain of salvation. இரண்டாவது. Secondly. அப்போஸ்தலர்களின் நடபடிகள் ஐந்தாம் அதிகாரம் 31 வசனத்தைப் பார்க்கும்பொழுது. When we look into Acts of the Apostles, chapter 5, verse 31. இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும், பாவமன்னிப்பையும் அருளுகிறதற்காக, அவரை அதிபதியாகவும், ரச்சகராகவும், தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இரண்டாவது, அவர் பாவமன்னிப்பை அருளும் அதிபதி. Secondly, and he was a prince to give us the forgiveness of sins. இஸ்ரவேலுக்கு பாவமன்னிப்பை அருளும்படியாக, அவரை அதிபதியாக தேவன் உயர்த்தினார். And the Lord appointed or exalted him as a prince or savior to give repentance to Israel. பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் இருக்கிறது. And only the son of man is having the power and authority to forgive the sins. அதனால் பாவத்தை மன்னிக்கிறதுக்காகத்தான், அவர் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பை உண்டுபண்ணினார் என்று சொல்லியிருக்கிறது. And so it is said that to forgive the sins and through his own blood and he made the redemption of sins. அதனால் இந்த மன்னிப்புங்கிறது நம்ம சரியா பெற்றுக்கொள்ள. So we have to use forgiveness in a right manner. இந்த மன்னிப்பு ஒரு மனுஷனுக்கு சரியா கிடைச்சிருச்சுனா, அவனுக்கு விடுதலையின் ஜீவியம் நிச்சயமாய் சாத்தியம். When a person perfectly receives this forgiveness and it is possible for him for the life of deliverance. நமக்கு மன்னிப்பு கிடைக்குது, திரிப்ப அந்த மன்னிப்பு ரிஜெக்ட் ஆயிடுது, அதான் பிரச்சனை. We are getting the forgiveness and suddenly or immediately we are losing it. அல்லா கவனிங்க. And listen carefully. நீங்க இன்னைக்கு ஒரு சுத்திரி போட்டதுல நீங்க சுத்திகரிக்கிறீங்க. And today in a sanctification meeting, you are sanctifying yourself. அறிக்கையிடறீங்க. And you are confessing. அறிக்கையிட்ட பின்பு. After confessing. அந்த ஒரு மனிச்சர்னு பாட்டுலாம் பாடி அபிஷேக நிறைஞ்சு ராபோஜன் எடுத்துறீங்க. And the particular person was filling his song and then he was taking the part of communion. பைபில் சொல்லுகிறது, அவைகளை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் எரிந்துவிட்டாரு, அசமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டாரு, அப்படிலாம் நம்ம பேசுறோம். And Bible says that we have taken or put him the behind or put into the depth of the sea. இவைகளெல்லாம் உண்மைதான். And these are all true. ஆனா இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு. But there is another problem in it. பாவத்தை மன்னிச்சிருக்காரு. And he has forgiven the sins. ஆனா இந்த பாவம் மன்னிப்பை நீ காப்பாத்தணும். But you have to preserve the forgiveness of sins. புரியுதா உங்களுக்கு? Can you understand? பாவங்கள் மன்னிக்கப்படுது, இந்த பாவம் மன்னிப்பை நீ கடைசி வரைக்கு காத்துக்கொள்ள வேண்டும். Your sins are forgiven, but till the end you have to preserve the forgiveness of sins. இப்ப ஒருத்தன் வந்து, அத குறிச்சு நீங்க பைபில்ல படிச்சீங்கன்னா. So when you read about a particular person in the Bible. ஒருத்தன் வந்து ஒருத்தன்ட காசு வாங்கிறான். And he got a money from a particular person. அப்ப அவன் வந்து இவன்ட காசு கேக்குறான். And he asked money from him. அப்ப இவன் என்ன பண்றான்? So what he did? ஐயா நான் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் தந்துறேன்ங்கற. And he said that you please play for a line and I will return it back. எப்படியாவது நான் குடுத்துருவேன், நான் கொடுக்காம உங்களை ஏமாத்தவே மாட்டேன். And he said that somehow I will return it to you, I will not deceive you. இத குறித்து நீங்க மத்தேயு 18 அதிகாரத்துல படிக்கலாம். And you can read about this in Matthew chapter 18. அப்ப இவன் அவனுடைய கஷ்டத்தையும் அவனுடைய வேதனையும் பார்த்து, அந்த கடன் கொடுத்த ஆள் வந்து மனதிரங்கிறான். So looking into the difficulties and pains and one who given the money and he had compassion over him. அவனை விடுதல பண்ணிறான். And he delivered him. கடன மன்னிச்சான் பைபில் சொல்லுது. And the Bible says and he forgave the debts. 26, 27. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாள விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிரங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இதான் உண்மை. And this is a fact. உன் பிள்ளையை குடு, மனைவியை குடு, உன்னுடைய வீட்டை குடு, அதை குடு, இதை குடுன்னு கத்திக்கிட்டு வந்த ஒரு ஆளு, இவனுடைய அறிக்கையை பார்த்து, கண்ணீரை பார்த்து, வேதனையை பார்த்து, ஐயோ நான் எப்படியாவது குடுத்துருவேன்னு சொன்ன அந்த தன்மையெல்லாம் பார்த்த உடனே அவன் பார்த்தான், சே கஷ்டப்படுறான்.
மனிஷ்டா. And seeing that and give your wife and children and payment and everything and looking unto his pains and all his sufferings and he said that and he forgiven you and he forgive all his debts. இப்ப நீ என்ன செஞ்சிருக்க? So now what you are doing? ஆண்டவர் என் பாவத்தை மனிஷ்டார்னு பாட்டுலாம் பாடியாச்சு. மன்னன் கிருஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டார். And you are singing the songs that and forgiven, our Lord have forgiven all my sins and you have forgiven all my trespasses. கம்யூனியன் எடுத்துட்டா. And you have taken the communion. இப்ப கம்யூனியன் எடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு. So after taking communion after 2 days. இப்ப நீ உன்ட கடன்பட்ட ஒரு ஆளை நீ சந்திக்கிறாய். So you are visiting the one who have got this from you. இப்ப அவனை பாத்தா. When you look unto him. அவனை பாத்தவனே உனக்கு டென்ஷன் ஆயிச்சு. So looking unto him got tensed. இந்த ஆள் நமக்கு கொடுக்க வேண்டியது என்ன செய்யல? ஏமாத்திட்டே இருக்கறான். And he was continually deceiving us. நேரா போய் அவனை கழுத்து புடிச்சிட்டான். Straightly and he were going and took over the neck. அவன் தொண்டையை பிடித்து நெரித்து விட்டான். And he have touched of his neck throat and he have torn of it. அப்ப அவன் சொன்னா, ஐயா நான் எப்படியாவது திரு தந்துறேன்ங்கறான். And he said that somehow I will return the money to you. 28வது வசனம். Verse 28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனைக் கண்டு அவனைப் பிடித்து தொண்டையை நெரித்து நீ போக. எப்படி? இவனுக்கு இப்ப மன்னிச்சு எல்லாத்தையும் அழகா வந்துட்ட பிறகு இப்ப இவன்ட கடன்பட்டவனை பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறான்? கழுத்து தொண்டையை பிடிச்சு நெரிச்சிட்டாங்க. So when he was forgiven by the debtor but now he was coming and taking hold of his throat and he was putting his hands and he was tearing him. அவன் காலில் உள்றான். And he fell down on his feet. எப்படியாவது கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எப்படியா சரிப்பட்டுறேன். And he say that and give me time I somehow I repay the money. இவன் சம்மதிக்கவே இல்ல. But he was not adjusting with it. அவன் நேரா கொண்டு போய் கோர்ட்ல விட்டான். பிடிச்சு கொண்டு போய் ஜெயிலையும் போட்டு விட்டான். And straightly he took him to the court and lastly threw him and he was put on his. இந்த சம்பவத்தை அந்த முதல்ல மன்னிச்சான் பாத்தீங்களா? அவனுடைய எஜமான வேலைக்காரங்க எல்லாம் கவனிச்சிட்டே இருந்தாங்க. And all the fellow servants and saw that was done to him and that was come to the master. அவங்க வந்து இவன்ட சொன்னாங்க, ஐயா நீங்க அவனுக்கு மன்னிச்சிட்டீங்க பட் அவன் போய் யாருக்கு மன்னிக்கல? மற்றவங்களுக்கு மன்னிக்கல. And he went and said to the master that you have forgiven his sins but he was not forgiven to others. ஆனபடினால அந்த எஜமான் மறுபடி வர்றான். And so the master come back again. இவனை கூப்பிட்டான். And he called him. நான் உனக்கு இறங்கினேன். And I have made a confession towards you. நீ அவனுக்கு இறங்கவில்லை. But you did not so faith to him. ஆனால நீ எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை திரும்பி தந்துருன்னு சொல். So you have to give back the money that you have presented to me. அப்ப என்ன நடந்துச்சு? You know what happened at time? மன்னிப்பு என்ன செஞ்சிருச்சு? Cancel ஆயிடுச்சு. And there took place the cancellation of forgiveness. இப்ப பாருங்க, எத்தனை ராபோஜனம் தாண்டிட்டு வாரீங்க, திருப்பி எத்தனை வரை நீங்க மன்னிப்புக்காம இருக்கீங்க, எவ்வளவு சண்டை போட்டுறீங்க, எத்தனை வரை நீங்க பகைச்சிட்டீங்க, இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப திருப்பி நம்ம பாவத்தினுடைய சுமை எப்படி இருக்கும்? திரும்பவும் பழைய நிலவரத்துக்கே வந்தாச்சு. So now after taking part in many communions and we are not able to forgive the trespasses and sins of others and we have carried over burden it was overloaded in us. ஆனால் இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். So you must take heed in this matter. பாவங்களை மன்னிக்க மனிதகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. அவர் பாவ மன்னிப்பை அருளும் அதிபதி. The son of man is having the power and authority to forgive our sins and he is the captain of our salvation. அப்போஸ்தலர் 3:15 பார்க்கும்பொழுது. 3:15 of Acts. அப்போஸ்தலர் 3:15. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். இயேசு ஜீவாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். So Jesus here is called as the prince of life. ஒரு மனிதனுக்கு சுகம் கொடுக்கணும், மரணத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்கணும், ஒரு மனிதனுக்கு ஜீவன் கொடுக்கணும் அப்படின்னா அது தேவனால தான் முடியும். And it is only possible with God to give him a healing and to heal out of all the things and to give him a life. ஜீவாதிபதி. And he is the prince of life. அவர் ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது மனுஷன் எப்படி மாறிட்டான்? ஜீவ ஆத்மாவாக மாறினான். So when he breathed his living all and the man become a living soul. அதனால நாம் இந்த நாட்கள்ல அவர் மூலமாக தான் ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். So through him we are receiving life. கர்த்தர் என் ஜீவனின் பெலன் ஆனவர். And he is the strength of my life. அதனால தான் இயேசுவுக்கு பேரு ஜீவாதிபதி. ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று அங்கே அப்போஸ்தலன் பேசுகிறார். So Jesus is called as a prince of life and here the apostle is speaking that and you have killed the prince of life. அவர் ரட்சிப்புக்கு அதிபதி. And he is the prince of the salvation. பாவ மன்னிப்பு அருளும் அதிபதி. And he is the prince of giving gives. அவர் மனிதனுக்கு ஜீவனை கொடுக்கிற அதிபதி. And he is the one who gives life the prince of life. ஒவ்வொரு நாளும் நாம் அவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டே இருக்கணும். And every day we are receiving life from him. ஆண்டவரிடத்திலிருந்து லைஃப் வந்துட்டே இருக்கணும். So we have to get real life from God. உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? ஜீவன் அடையணும், பலன் அடையணும். And inner man must be strengthened and must get life day by day. 1 Timothy 6:15 பார்க்கும்பொழுது. When we look into 6:15 of 1 Timothy. 1 Timothy 6:15. அந்த பிரசன்னமாகுதலே தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. And he is the potentate of Lord of Lords. அப்படி இல்லையா?
நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. And he is the only potentate, Lord of Lords. கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமுண்டாவதா. May the God's holy name be glorified. ஒரு மனிதனுக்கு நித்திய சமாதானத்தை, நித்திய சந்தோஷத்தை கொடுக்கிறவர், அதினுடைய அதிபதி யாருதா? ஏசுதா. And one who gives a command or giving the life or wings, and he is with Jesus. ஒரே ஏக சக்கராதிபதி, நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. And he is the only potentate. அதுதான் நம்முடைய தேவன். And that is, he is our God. நமக்கு சமாதானத்தை, சந்தோஷத்தை, நிம்மதிய கொடுக்கிற தேவனா நம்முடைய ஆண்டவர். And he who gives life and he is our God. அவர்தான் நித்யானந்தமுள்ள ஏக சக்கராதிபதி. சமாதானத்துக்கும் சந்தோஷத்துக்கும் அவர் மகிழ்ச்சிக்கும் அவர்தான் அதிபதி. And he is the only potentate and he is our life giver and he is the peace giver and he give us joy to us. அதனால்தான் கிருஷ்ணவ வாழ்க்கையில ரசிப்பு, பாவ மன்னிப்பு, ஜீவன், அதற்கடுத்து நித்திய சந்தோஷம். So in Christian life and giving the forgiveness of sins and then after peace and we have the eternal life. அவருடைய சமூகத்தில், அவருடைய சமூகத்தில் சொல்லுங்க, அந்த வசனம் தெரியாதா? சங்கீதத்தில் எங்க இருக்கு? அவருடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பதினாறு பதினொன்னு. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அவருடைய சமூகத்துல பரிபூர்ண ஆனந்தம். And we have the fullness of joy in his presence. நித்தியமான ஆனந்தம் ஆண்டவருடைய, அவர்தான் அதுக்கு அதிபதியாக. And we have the pleasures forevermore and he will be the captain for it. அதனால தேவனை நீங்கள் பல விதங்கள்ல அனுபவிக்கலாம். So we have to experience God in diverse ways. அவர்தான் அதிபதி. And he is our captain. அடுத்ததாக அவரை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, And nextly when we look about him, ரெண்டு நாள் ஆகமும் பதிமூன்று பனிரெண்டை பார்க்கும்பொழுது, When we look into 13:12 of second Chronicles. இதோ தேவன் எங்கள் சேனாபதியாய் எங்களோட கூட இருக்கிற. தேவன் வந்து சேனையின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். And he is called as the captain of our hosts. நம்முடைய யுத்தங்களை நடத்த முடியாக. And to conduct our battles. நம்முடைய எல்லா போராட்டங்களையும் நடத்த முடியாக. And to conduct all our struggles. ஒரு நாள் அல்ல, இரண்டு நாள் அல்ல, வாழ்நாளில எந்தெந்த நேரங்களில் யுத்தம் வருதோ அந்த இடத்துல யார் வந்து நிப்பா? அவங்க சொல்றாங்க, எங்கள் சேனாபதியாக கர்த்தர் இருக்கிறார். So as a captain of our host and he is before us and to conduct all our battles throughout our life. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் எத்தனையோ யுத்தங்கள் நடந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். And we all know that in Old Testament as well as in New Testament and many battles were conducted. புதிய ஏற்பாடு முழுவதும் ஆவிக்குரிய போராட்டங்களை, யுத்தங்களை வர்ணிக்கிறது. And throughout the New Testament and he was taking or he was pitting over the spiritual wars. பழைய ஏற்பாடு முழுவதும் எழுத்தின் பிரகாரமான யுத்தங்கள். And Old Testament fully and it was a little wars. புதிய ஏற்பாட்டில வரும்பொழுது, When we come to the New Testament, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகள் அல்ல, அவைகள் அரண்களை நிர்மூலமாக்க தக்க தேவ பலமுள்ளவர்கள் என்று பவுல் பேசுகிறார். So Saint Paul is telling that our strongholds it is of not warfare and it is of the things to make away of the not the things. யோசுவா ஒரு இடத்துல நிக்கும்போது, So when Joshua stood in one place, திடீர்னு ஒரு ஆள் வந்து நின்னார். And one camp of saints, ஒரு உருவின பட்டயத்தோட ஒருத்தர் வந்து நின்னார். And he stood there with a drawn sword. யோசுவாவுக்கு ஒண்ணும் புரியல. And Joshua could not contain anything. இவனை எங்கே நம்ம பார்த்தது இல்லையே. So we have never seen him any place. டிஃபரண்டான டிரஸ். And so comes in different garments. டிஃபரண்டான ஒரு போஸ்ல. And he is having the different pose. எப்படி இவன் யாரு? And who is this person? கையில ஒரு பெரிய பட்டயத்தோட நிக்கிறானே. And he was standing with a great drawn sword in his hands. நம்மால எதிரியாளா? So it is our people or an opposition. இப்படி ஒரு டவுட் அவனுக்கு வந்துருச்சு. So he got into such a doubt. நேரா போனா. And he went straightly. நீங்கள் எங்களை சேர்ந்தவரோ இல்லாவிட்டால் சத்துருக்களை சேர்ந்தவரோன்னு கேட்டான். And he asked him, Do you belong to us or do you belong to the enemies? யோசுவா ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம். 5:14 of Joshua. அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அதுக்கு முந்தின வசனம். பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார், உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது நான் எப்படி வந்திருக்கிறேன், நான் இப்ப யாரா வந்திருக்கிறேன், உன்னை சேர்ந்தவன் அல்ல, நான் யாரும் சேர்ந்தவன் அல்ல, நான் சத்ருவ சேனம் அல்ல, மேல இருந்து இறங்கி வந்திருக்கிறாங்க, கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்து நிற்கிறேன் அப்படின்னா. And he says that I belong not to you and to the adversaries and I came down from heaven as the captain of the host. போய் செருப்பகலத்து. So you have to remove your clothes. நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்த பூமி, செருப்பகலத்துன்னு சொல். And lose thy foot from your sink and this place where you are standing is sanctuary. And you have to lose thy shoe. அப்பனா மூங்கப்புற பொத்துன்னு உழுந்துட்டான். So only then he fell down from heaven. கர்த்தர் நம்முடைய சேனையின் அதிபதி. Our God is a captain of hosts. உங்களுடைய வாழ்க்கையில யுத்தங்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க. So you should not fear about the battlefield in your life. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் தேவனுடையது, ஜெயம் மட்டும்தான் யாருடையது?
நம்முடைய. And the battle belongs to God, only victory belongs to us. பாருங்க, தேவன் வந்து என்னெல்லாம் டெக்னிக்கலா பண்றா தெரியுமா? And see how the Lord moves technically. நேத்து ஒரு பிள்ளை சொன்னா. Yesterday a girl said to me. ஒரு இடத்துல டிராவல் போயிட்டு பண்ணிட்டு இருந்தா. And she was making some, going under some problems. அந்த பஸ்ல ஏறும்போது. When she was boarding in the bus. எப்பவுமே கேர்ள்ஸ் வந்து ஒரு குறிக்கப்பட்ட இடத்துல உட்கார வைப்பாங்க. So they will make the girls to sit in particular place. பட் அதுக்கு முன்னால எல்லாரும் ஏறிட்டாங்க. And before that all were boarded in the bus. இவள கொண்டு போய் எங்க உட்கார வச்சா? கடைசி சீட்ல ஒரு ஓரத்துல ஒரு சீட் இருக்கு. என்ன வான் சொல்லி ஏத்தி விட்டா. And they made her to sit near the door gate and the back seat. திடீர்னு பார்த்தா அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிச்சு. And suddenly when you see and the bus caught in an accident. இந்த பிள்ளை உட்கார வேண்டிய இடத்துல உட்கார்ந்திருந்த பையன் வந்து அடிச்சு முகம் எல்லாம் கிழிஞ்சு போச்சு. And the place where the girl had to sit and the boy was sitting there and he was completely torn and wounded heavily. அப்ப நான் அந்த பிள்ளைட்ட நேத்து பேசினேன். So I spoke to the girl yesterday. அப்ப உனக்கு எப்படி என்ன எப்படி அப்ப அவ சொன்னா ஆண்டவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷ் பாஸ்டர் அப்படி. And he said to me and God is so selfish. புரியுதா உங்களுக்கு? Can you understand? ஆண்டவர் வந்து ரொம்ப செல்ஃபிஷா இருக்கறாரு. கரெக்ட்டா என்னைய காப்பாத்துறதுக்குன்னு எவனையே கொண்டு அந்த சீட்ல உட்கார வச்சு என்னைய கொண்டு எங்க விட்டாரு? கடைசில உட்கார வச்சு அவன அடிச்சு நொறுக்கிட்டு கரெக்ட்டா என்னைய மட்டும் பாதுகாத்துட்டாரு. ஆண்டவர் பாருங்க தான் பிள்ளைனா என்ன செய்றாரு? ரொம்ப செல்ஃபிஷா இருக்கறாரு. And God is very selfish to the own child and he made him to sit in the back seat and one was sitting in the board and he was heavily wounded. அதுபோல. Likewise. சர்ப்பத்தை தலைய நசுக்கிட்டு தான் உன்கிட்ட கொண்டு வந்து விடுறாரு. யார? சிலுவையில அவனுடைய தலைய நசுக்கிட்டு யார கொண்டு விடுறாரு? பாம்ப கொண்டு வந்து உன்கிட்ட விடுறாரு. நீ வாழை பார்த்தாலே நிக்க மாட்டேங்கிறியா? பள்ளிய பார்த்தாலே நிக்க மாட்டான். Trampling over the head of the Satan on the cross and he made him to give or deliver your hands and some they looking even into the results and they fear of. அப்படிதானே? நீங்க முதலாவது தெய்வம் அந்த சர்ப்பத்தின் தலைய நசுக்கிருக்கிறாரு. வாழத்தான் வாடிட்டு இருப்பான். நீ வாழை அடிச்சு கொளுத்த வேண்டியது உன்னுடைய வேலை. And firstly the Lord have bruised the head of the serpent and now it is your duty to crush over the tail of the serpent. இன்னும் கொஞ்சம் நீ தைரியமா இருந்தீனா. If you are so bold. சமாதானத்தின் தேவன் சாத்தானை மறுபடியும் உங்கள் கால்களின் கீழ கூட நான் நசுக்கி காட்டுவாரு. And the God of peace and come and trample over the Satan under your foot. இந்த பூனை என்ன பண்ணும்? Now what the cat is? உயிரோடு எலிய பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்காது. ஒரு கடி கடிச்சு அந்த எலிய பாதி உயிர் எடுத்துரும். It will not bring the rat alive and it will make a little bit a bite and then after it will make it to come to ruins. குற்று உயிரா கொண்டு வந்து இந்த சின்ன பூனை குட்டிட்டு கொடுக்கும். It brings half dead and will give to the young ones. என்ன நல்லா கொண்டு வந்து விட்டா அது ஓடியபடுமே? Because it was brought in a better way it may run away. அதுபோல. Likewise. தேவன் சர்ப்பத்தின் தலைய நசுக்கிட்டு தான் உன்கிட்ட வந்து கொடுக்கிறாரு. நீ வாளை துண்டு துண்டா வெட்டி கொளுத்துணும். அதான் உன்னுடைய வேலை. And the Lord bruised the head of the serpent and was delivering your hands and you have to cut up the tail and that is your duty. அவருடைய பேர் என்ன? And what is his name? என்ன பேரு? சேனையின் அதிபன். And he is called as a captain of hosts. அடுத்து ஆதியாகமம் 18:25. Nextly, chapter 18, verse 25 of Genesis. ஆதியாகமம் 18:25. துன்மார்க்கனுடைய நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாயிருப்பதாக சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அவருக்கு பேர் என்னது? சொல்லுங்க. நம்ம ஆராதிக்கிற தெய்வத்துக்கு என்ன பேரு? உனக்கு பிரச்சனை, உனக்கு இன்னொருத்தனுக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்ன நீ யார்ட்ட போயிடலாம்? அவரு உனக்கு எப்படி காட்சி கொடுப்பாரு? சர்வலோக நியாயாதிபதி ஆகி வருவார். And what is the name of the Lord who worship and when you are having your internal and some problems and he will be manifested as a judge of all the earth. பாவ போராட்டமா இருந்தால் உனக்கு ரட்சிப்பின் அதிபதி ஆகி வருவார். And if you have the struggles of sins he come forth as the captain of your salvation. பாவ மன்னிப்பின் என்ற இடத்துல பாவ மன்னிப்பை அருளும் அதிபதி ஆகி வருவார். So the place where he ought to give you forgiveness and he will come as a prince of forgiving you. உனக்கு வியாதி பலவீனமா இருந்து நீ போராடி கொண்டிருந்தால் உனக்கு ஜீவாதிபதி ஆகி வருவார். When you have sickness and when you have all these problems and he will come as a prince of life to deliver you. துக்கம் வேதனை சஞ்சலம் தவிப்பு புலம்பல்ல இருந்தா உனக்கு நித்யானந்தமுள்ள அதிபதி ஆகி வருவார். When you have sorrows, when you have problems, when you have diverse kinds of sufferings and he will come as the potentate. வாழ்க்கையில போராட்டங்களும் யுத்தங்களும் பின்னாலே வந்து கொண்டே இருக்கும். முன்னும் முன்னும் வந்து கொண்டே இருந்தால் அவர் சேனையின் அதிபதியாய் வருவார். When the struggles and the problems is coming after you like a battles and he will come as a captain of course behind you. உனக்கு பிரச்சனைகள் வாதிட்டு உனக்கு உன்னோடு வழக்காடி பொறாமை போட்டிகள் பயங்கரமான எதிர்ப்புகளுக்குள்ள நீ போய் கொண்டிருந்தால் அவர் சர்வலோக நியாயாதிபதியாய் வந்து ஓ நியாயத்தை பட்ட பகலை போல வெளிச்சமாக்குவார். So when you are going through all kinds of problems and competitions and envious things and jealous over the people and we come as the judge of all the earth and he will come and judge over you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. May the God's holy name be glorified. நாம நினைக்கிறோம் மோடி ஆளுகை செய்கிறாரு அவருக்கு பின்னால ஆவி இருக்குன்னு. அந்த ஆவிக்கும் பின்னால ஒருத்தர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவர். அவர்தான் அவனையும் சேர்த்து கண்ட்ரோல் பண்றாரு. And we are thinking that and Modi is ruling over and he the one spirit which is behind Modi and the Lord is taking control over the spirit too.
புரியுதா உங்களுக்கு? Can you understand? என்னதான் மோடி தலைகில டைவடிச்சாலோ, பெர்மிட் மேலிருந்து என்ன செய்நோ? வந்தாதான் அவர் அங்க அசைய முடியும். And so whatever the Modi can perform his work by doing sit down and only when the permit comes from above and he can put forth the matters. அதனாலதான் வெளிப்படுத்தல் ஒன்னு அஞ்சில சொல்லிருக்கு, அவர் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி. So in 1:5 of Revelation it is said that and he is the king of this rule of this earth. வெளிப்படுத்தல் ஒன்னு 5. 1:5 of Revelation. உள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய. எப்படி? அவர் யாரு? பூமியில இருக்கிற எல்லா கிங்டம்ஸுக்கும் பின்னால ஆளுகை செய்றவங்களுக்கு பின்னால யார்தான் அதிபதியா இருக்கிறது? யார்தான்? தேவன்தான். And who is the prince behind everyone that they are ruling over the kingdoms and he is the Lord and his count as the prince of the kings of the earth. இதை தானியேல் 8:25 பாக்கும்போது. So when you look about this in Daniel chapter 8 verse 25. தானியேல் 8:25. அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு நிர்விசாரத்தோடு இருக்கிற அனைகரை அளித்து அதிபதிகளுக்கு அதிபதி அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். அதிபதிகளுக்கு அதிபதியாயிருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்பி வருவான். And he shall also stand up against the prince of the princes. சரி, நாம் முதலாவது பிசாசு ஒரு அதிபதின் பார்த்தோம். And first of all we saw the devil is a prince. அவன் எப்படி இந்த உலகத்துல பிரிச்சுகிட்டு வேலை செய்றான். And how quickly and he was working in this world. ஏசுட்ட எப்படி வந்தான்? And how he came to Jesus. இதெல்லாம் முதல்ல பார்த்தோம். So these are the things we have seen first. இரண்டாவது தேவன் எப்படிப்பட்ட அதிபதி அப்படிங்கறதை ஓரளவு பார்த்தோம். And secondly a little bit we have seen and how far and God is our captain. மூன்றாவது நாம் அவர் அதிபதி, அவர் அதிபதிகளுக்கு அதிபதி, நாம அவருக்கு கீழ இருந்து என்ன செய்யணும்? இதோ ஒரு ராஜா நீதியாய் அரசாளுவார், பிரபுக்கள் கீழ இருந்து துரைத்தனம் பண்ணுவார்கள். And thirdly we have seen about the prince of the princes and the princes will be above them and he will take rule over all the things. அவர் ராஜாதி ராஜா. He is the king of kings. நாம் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் எல்லாம் யாரு? ராஜாக்களும் ஆசாரியர்களும். And we who are washed by his blood and we are kings and priests. அப்ப நாம இந்த நாட்களில அதிபதிகளாக மாறணும். So we too must be changed as a captain in these days. ஆண்டவரோடு நாம் போய் ஆளுகை செய்றோம்னா நமக்கு அந்த அதிபதியின் அபிஷேகம் இருக்கு. And we who are going to rule over the God in heaven and we also having the anointing of prince. சவுல் அபிஷேகம் பண்ணும்பொழுது கத்தர் சொன்னார், "என் ஜனத்துக்கு மேல இவனை அதிபதியாய் அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னார். When the Saul was anointed and he was said unto him and you have to make him a captain over my people. அப்ப நமக்கும் அதிபதியினுடைய அபிஷேகம் தேவை. So we are in need of the anointing of a captain. எவைகளிலே அதிபதிகளாக நாம் இருக்க வேண்டும்? So in what are the things and we must be the prince over the matters. இரண்டு ராஜாக்கள் 20:5 பார்க்கும்பொழுது. When we look into second kings chapter 20 verse 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி. எசேக்கியாவை குறித்து சொல்லியிருக்கிறது, "என் ஜனத்தின் அதிபதி." It is said about king Hezekiah and he was the prince of my people. தாவீதை குறித்து சொல்லியிருக்கிறது, "அவன் என் ஜனத்தின் அதிபதி." So it is said about David and he is the captain of my people. சவுலை பத்தி சொல்லியிருக்கிறது, "என் ஜனத்தின் அதிபதி." It is said about Saul and he is the captain of my people. அப்ப நாம் இந்த நாட்களில ஜனத்துக்காக அதிபதிகளாக நின்று நாம் செயல்பட வேண்டும். And we too must stand for the people and we must act as a captain for our people. வாலிபர்கள் கூட அதிபதிகளாக மாற வேண்டும். And even the youths must be changed as a captain. ஏசாயா 3:4. ஏசாயா 3:4. 3:4 of Isaiah. வாலிபரே அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன் என்கிறார். வாலிபர்களை அவர்களுக்கு அதிபதிகளாக தருவேன். I will give the youths or children to be their princes. வாலிபர்கள் இந்த நாட்களில தேவனுடைய அந்த ஊழியத்துல அதிபதிகளாக கர்த்தருடைய காரியங்களை நீங்க வந்து நிக்கணும். And you too must come as a captain in all the matters of God. அந்நியர்களைப் போல இருக்க கூடாது. And you should not be like a stranger. நீங்க பாருங்க கட்சிகள்ல சினிமாக்கள்ல ஐயோ எவ்வளவு வாலிபர்கள் அழியறாங்க. In parties and cinemas we can see there are thousands of youths at the destroyed. போதையில எவ்வளவு பேர் அழியறாங்க தெரியுமா? You know many are destroyed in drugs. நம்முடைய வாலிபர்கள் இந்த நாட்கள்ல ஆவிக்குரிய ஜீவிதத்தில் எழும்பி நிக்கணும். Our youths must stand in the spiritual matters. நல்ல அபிஷேகம் இருக்கணும். And they have must have the fullest of anointing. சரியான அபிஷேகம் இருந்தா உன்னை விட மாட்டார். And if you have right anointing and he will never leave you. சரியான அபிஷேகம் இருந்துச்சுன்னா அது சாகிற வரைக்கும் உன்னை விட்டாது. When you have right anointing until your death and the anointing will never depart you. நீங்க கொஞ்ச நேரம் அபிஷேகத்துல நிரம்பிட்டு அது பிறகு அப்படியே போயிட்டு அப்படியே அப்படியே ஜாலியா அப்படியே பாதி அப்படியே மாறி மாறி போறதுனால தான் உங்களுக்கு அது ஸ்டாண்ட் பண்ண முடியல. And just filling an anointing for a while and you are not able to stand because it is going contrary towards you. வாலிபர்களுக்கு நல்ல ஒரு அபிஷேகம் இருந்துச்சுன்னா சாகிற வரைக்கும் அந்த அபிஷேகம் அவனை விட்டு வெளியே போகாது. If the youths are having the right anointing until the death and this anointing will never depart from them. யாத்திராகமம் 18 பார்க்கும்பொழுது. When we look into Exodus chapter 18. 21 திறமை உள்ளவர்களை அதிபதியாக மாற்றினார். And verse 21 and you have to make all the talented as the captains. என்ன திறமை?
What talents? எவ்வளவேறு அதிபதி? So for whom that? ஆயிரம் பேருக்கு அதிபதி, நூறு பேருக்கு அதிபதி, ஐனூறு பேர் இப்படி அதிபதிகளை அந்தந்த தரமிக்கேத்தாரமா பிரிச்சாங்க. And for the captains, for the thousands, and for the rulers, and according to the talents, and they were separated. 18:21. ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், உண்மை உள்ளவர்களும், பொருளாசையை வருகிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்துகொண்டு. எப்படி? ஜனங்களில் உண்மை உள்ளவர்கள், தேவனுக்கு பயந்தவர்கள், பொருளாசையை வருகிறவர்களை நாம் அதிபதிகளாக வைக்கலாம் சொல்ற. And he said that, and we can have the ruler over the people, thus having the men of truth, and having not covetousness, and they can be pleased as rulers. வாசி. அடுத்து வாசி. அவர்களை ஆயிரம் பேருக்கு அதிபதிகளாகவும், நூறு பேருக்கு அதிபதிகளாகவும், ஐம்பது பேருக்கு அதிபதிகளாகவும், பத்து பேருக்கு அதிபதிகளாகவும் ஏற்படுத்தும். யாருக்கு அதிபதியாகணும்னா என்ன தகுதி? So to become a ruler, and what are the qualifications? உண்மை உள்ளவர்கள், And they that are faithful. தேவனுக்கு பயந்தவர்கள், And they that are godly. பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாகிய திறமையுள்ளவர். And having covetousness, and these people, those who are evil men. ஒருத்தனை அடிக்கிறது திறமையில்ல. It is not beating on, it is talent. வாயின் வார்த்தையினால மடக்குவது திறமையல்ல. It is not a talent to divert them through the words of the mouth. நல்ல தொழில் பண்ணுவது திறமையல்ல. It is not a talent to do a good business. இல்ல உலகத்தில் எந்த காரியங்களில் நீங்க ரொம்ப skillfulா இருக்கீங்க, கண்ணிங்கா இருக்கீங்கங்கிறது திறமையல்ல. And being skillful and cunning matters in the world, and that become not a talent. பைபில் சொல்லுகிற திறமை என்ன? And what does the Bible say is about the talents? நீ உண்மையா இருக்கணும், அதான் உன் திறமை. And you must be faithful, and that is your talent. நீ தேவனுக்கு பயந்தவனா இருக்கணும், அதான் உன் திறமை. And you must be godly fearing, and that is a talent. எந்த சூழ்நிலையும் பொருளாசையை வெறுக்கணும், அதான் உன் திறமை. At any situations, you have to hate the covetousness, and that is your talent. உங்களுக்குலாம் பல டாலன்ட் இருக்கும், ஆனா இந்த டாலன்ட் இருக்கான் பாருங்க. And you may have many talents, but check now whether you have these talents. யாமாத்துறதுக்கு உங்களுக்கு நல்லா கத்து வச்சிருப்பீங்க. And you have learned to deceive others. பொய் பேச கத்து வச்சிருப்பீங்க. And you have learned to speak lies. இன்ன என்னென்ன திறமையெல்லாம் உங்களுக்கு கலைகள் மாறி வச்சிருக்கீங்க. And you are having like an art of telling lies or doing many talents. எல்லா இந்த இதெல்லாம் திறமை அல்லன்னு பைபில் சொல்லுது. The Bible says, and these are all not talents. பைபில் சொல்ற திறமை உண்மையா நின்னு, அதான் உன் திறமை. And the talent says, but the Bible must stand faithfully. தேவனுக்கு பயந்து நிக்க முடியுமா, அதான் திறமை. And can you able to fear God, and that is the talent. என்ன ஆசை வந்தாலும் பொருளாசையை நீ வெறுக்கிறவனா நிக்கணும். So whatever lust and desires you may have, but you have to hate the covetousness. நியாயாதிபதிகள் 2:18. 2:18. நியாயாதிபதிகள் 2:18. கர்த்தர் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை எலும்பு பண்ணுகிறபோது. நியாயாதிபதிகளாக நீங்க நிக்கணும். So you have to stand like a judges. உன்னை சபையில கத்தர் வச்சிருக்கிறார்னா, நீ நியாயத்துக்கு அதிபதியா இருக்கணும். நீ வந்து பொய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, கன்சாடையா விடக்கூடாது, தவறுக்கு நீ கைகொடுக்கக்கூடாது, பாவத்தை விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடாது. If the Lord planted you in the church, and you should not give hold or catch hold for the liars, and you should not give, or you should not me, and I was told that sin, and you must suffer the things. நியாயாதிபதிகளின் காலம்னு ஒரு காலமே இருக்கு, ஒரு புக்கே இருக்கு. And there is a period of judges, and there is a book also differently given for the judges. நாம் ஒவ்வொருவரும் நியாயாதிபதிகளா இருக்கணும். So we all must be an individual judges. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும். And we must take it in this matter. உள்ளதை உள்ளதென்றும், இல்லதை இல்லதென்றும் சொல்லு. And what is A and E, and what is N, and must be N. பாத்தா பாத்தேன் சொல்லு. If you see that you have seen, you must say that you have seen. நீ கூட்டவும் வேண்டா, குறைக்கவும் வேண்டா. You don't want to add or decrease it. வெளிப்படுத்தல வாசிக்கிறோம், இந்த வசனத்தில் கூட்டினாலும் நீ தொலஞ்சா, குறஞ்சனாலும் தொலஞ்சா. And we read in the book of Revelation, and if you add the word in this, and if you are decreasing it, and you may be. அப்ப நாம எவ்வளவு கவனமா இருக்க வேண்டிய ஒரு டைம். So these are the time that we have to pay very attention towards it. நாம் அதிபதிகளாய் மாற வேண்டியது. We have to be changed as a ruler in what matters. ஜனத்துக்காய் நீ அதிபதியாய் நிக்க வேண்டும். And you have to stand as a ruler for the sake of the people. வாலிபர்கள் ஏசுவுக்காக ஊழியத்தில் அதிபதிகளாக நிற்க வேண்டும். And the youths must stand as the officer, or the rulers, or the captain in the ministry. திறமையுள்ள ஜனங்களாய் நாம் மாற வேண்டும். And we must be changed as a talented persons. நியாயம் உள்ள அதிபதிகளாக இருக்க வேண்டும். So we must become the rulers of the judges. யோசுவா 10:24. 10:24. அவர்களை யோசுவாவின் இடத்திற்கு கொண்டு வந்தபோது, யோசுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அலைப்பித்து, தன்னோடே கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். சத்துருக்களை பிடிச்சு வந்து, யோசுவா என்ன பண்ணான் தெரியுமா? வருசியா படுகோச்சா. And taking hold of the enemies, and what he did, and he made them to lay down in rows. யுத்தம் முடிஞ்சிருச்சு. And the battle was over. இப்ப யுத்தம் முடிஞ்சி சத்துருக்களை பிடிச்சாச்சு, கேப்டன்ஸ் எல்லாம் பிடிச்சாங்க. Now the battle was over, now they have caught over all the enemies and the captains. சத்துருக்கள் இருக்கிற எல்லா கேப்டனையும் வருசியா பிடிச்சு படுகோச்சா. So they that are from the enemies are all the captains, and made him to lay down on rows. தன்னுடைய யுத்த அதிபதிகள் எல்லாம் கூட்டா. And now he called over the captain of his army. எல்லாரும் இவனுக்கு கழுத்தில தலைய காலத்துக்கு வையின் சொன்ன. And he said that, and everyone have to keep their feet upon their head. எல்லாரும் போய் அவங்க படுத்திருக்கிற அவளவு சத்துருக்களை
அப்போஸ்தலர்களுடைய கேப்டன் தலையில நிஞ்சா, இந்த கேப்டன்ஸ்லாம் போய் நிஞ்சாங்க, தலைக்கு மேல கழுத்து மேல கால் வச்சு மீச்சா. And all his captain and the laid over or put over the feet upon necks of the kings and the kind of enemies. உங்கள் சத்துருக்கள் எல்லாருக்கும் செய்வாராக. So this is how the Lord will do for all your enemies. அது என்ன யுத்த மனிதரின் அதிபதி? And so who is called the captain of the men of war? ஜபத்தில ஜபந்தாங்க நம்முடைய யுத்த களம். Our prayer is a battlefield. சரியாய் ஜபத்தில நிக்கணும். And you have to rightly stand and pray. அதுக்கு ஒரு டைம் நீ ஃபிக்ஸ் பண்ண கூடாது, அதுக்குன்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது போகாம இருக்கவும் கூடாது. And you should not be even fix over the time and without a praying time you should not go with prayer times. 10 மணி நீ 10 மணிக்கு போயிடணும். If it is 10 o'clock sharply at 10 o'clock you must attend the prayer. இல்லனா ஃபிக்ஸ் பண்ணாத. And you should not fix on the time. தான் மூன்று வேளையும் செய்கிறபடி கரெக்ட்டா எங்க போய்ட்டான் தானியேல். அங்க போய் நின்றுவா, முழங்கால நின்றுவா. And Daniel and he was doing 3 days 10 continuously and he will go and bend his knees down. நம்ம அப்படியே ஜெபிக்கிறவங்களா இருக்கறமா? Are we like a prayer warriors? ஜெபிக்கிறமா? Are we praying? நான் பட்டாபிராம்ல அசிஸ்டன்டா இருந்தேன். So when I was assistant at Pathabira. அப்ப எனக்கு என்ன வயசு? 21 வயசு இருக்கும். I was 21 years old. அவ்வளவுதான். அப்போ பட்டாபிராம்ல ஒரு கன்வென்ஷன். And it was convention at Pathabiram. அப்போ சென்ட்ரல்ல ஜெயில் இருந்துச்சு. And there was central jail there. சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதுக்கல ஒரு பெரிய ஜெயில் இருந்துச்சு, அது இப்பதான் புலலுக்கு மாறிடுச்சு. And opposite to central railway station and there was a central jail, now it was shifted to Pulal. அந்த சென்ட்ரல் ஜெயில்ல சூப்பிரண்டன்ட் வந்து நம்முடைய விசுவாசி தாமஸ். Superintendent in the central jail and he was a believer named called Thomas. அவர்தான் மெட்ராஸ் கன்வென்ஷனுக்கு அப்பெல்லாம் காய்கறி வாங்கி கொடுப்பாரு, நாங்கெல்லாம் அவர் பின்னால போவோம். அவரை பார்த்த உடனே எல்லா காய்கறி ஆளுலாம் ஆடிப்படுவான். And he used கரெக்டான ரேட் கொடுப்பான், அவர்தான் வருவார். And he used to purchase vegetables for the Chennai convention and we used to go after him because we're looking unto him and they will reduce or decrease the money. அப்போ ஒரு நாள் அவரு கன்வென்ஷன் பட்டாபிராம் கன்வென்ஷன் நெருங்கின உடனே பட்டாபிராம் பாஸ்டருக்கு போன் பண்றாரு. So when the Pathabiram convention was fast approaching and he called to pastor. பாஸ்டர் நான் இப்ப என்னால வர முடியாது. And pastor I cannot come now. பட் காணிக்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். But I am willing to give you offering. யாராவது நம்பிக்கையான ஆளா அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும். And if you are send the trustworthy person it will be better. உடனே அவர் என்ன அனுப்பிட்டார். And immediately sent me. நான் போனேன். I went. அங்க ராஜ மரியாதை கொடுத்தாங்க. So he given the royal honor to me. அந்த மாடிக்கு போனேன். I went to the upstairs. மாடிக்கு போனா பயங்கர கூட்டம் அவருக்கு. அப்பதான் ஆபீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இவர் வந்திருக்கிறாரு, எல்லா டிபார்ட்மெண்ட் அங்க உள்ள இருக்கிற டிபார்ட்மெண்ட் அவ்வளவு பேர் வந்து நின்னுட்டு இருக்கான் ஃபைல வச்சு. So when I went up and it was a big crowd and because all were standing with files. நான் போன உடனே எல்லா வெளியே போயிட்டாரு, அவ்வளவு பேர் பிடிச்சு ஓடி விட்டாங்க. So when I entered inside he said and everyone please get out and everyone gone away from the place. என்னை உட்கார வச்சு. நான் அப்ப என்ன 21 வயசு, அவருக்கு 55 வயசு இருக்குங்க. I was 21 years old and he was 55 years old. கொஞ்ச நேரம் உட்கார வச்சு எனக்கு காஃபி எல்லாம் கொடுத்துட்டு பக்கத்துல வாங்கன்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள கூட்டு போனாரு. அங்க பார்த்தா அங்கேயே ஒரு ஒரு பிரேயர் ரூம் வச்சிருக்காரு. He made me to sit there for a while and he gave me a provided coffee and there was a room nearby and there was also a lot of prayer room. அங்க போன உடனே முழங்கால் போட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னாரு. நான் ஒரு 2-3 நிமிஷம் நின்னு ஜெபிச்ச பிறகு அனி அனுப்பி விட்டார். When I went inside and he asked me to pray for a while and he prayed for 2-3 minutes and after we closed our prayer. நீ உனக்கு ஒரு ஜெப ஆவி இருக்கணும், உனக்கு ஒரு ஜெப அறை இருக்கணும். And you must have the spirit of prayer and you should have the prayer chamber. சரியா நிக்க வேண்டிய ஒரு டைம். And this is the right time to stand and pray. நீ இந்த மனுஷனின் அதிபதியாக நீ இருந்தா உன் சத்துருக்கள் எல்லாம் கர்த்தர் உன் பாதத்துக்கு கீழே கொண்டு வருவார். If you are the captain of the men of war the Lord will bring all your enemies under your feet. சரியான ஜெபம் பண்ணணும். And you must offer a right prayer. தானியேலை போல. Like Daniel. பதில் கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. Until you get answers and you should not leave him. அது மாத்திரமல்ல. And not only that. நியாயாதிபதிகள் 5 அதிகாரம் 9 வசனம். 5:9 of Judges. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. ஜனங்களுக்குள்ளே மனப்பூர்வமாய் தங்களை ஒப்புக் கொடுத்த ஜனங்களின் அதிபதிகளை கண்டு என் இருதயம் பொங்குகிற. My heart is toward the governors of Israel that offered themselves willingly among the people. நீ அதிபதியா மட்டும் இருக்கிறதல்ல, மனப்பூர்வமாய் சத்தியத்துக்கு ஒப்புக் கொடுக்கணும். And not only you should not be a governor or a captain and willingly you must offer yourself for the word of God. அந்த அதிபதிகள் எல்லாம் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிற அதிபதிகள். And those are governors or the officers and were able to submit them willingly. ஜனங்களுக்குள்ளே தங்களை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுத்த இஸ்ரவேலின் அதிபதிகளை என் இருதயம் நாடுகிறது. My heart is seeking after or it is toward the governors of Israel that offered themselves willingly among the people. எத்தனை பேர் நீங்க சத்தியத்துக்கு மனப்பூர்வமா ஒப்புக் கொடுக்கிறீங்க? And how many are able to submit yourself willingly to the truths? ரோமர்களின் நிருபத்தில் நாம் பார்க்கும் பொழுது. May we look into epistles to Romans. அங்க பவுல் என்ன பேசுகிறார்? And what Saint Paul speak there? இந்த ஒப்புக் கொடுக்கிறத பத்தி என்ன பேசுகிறார்? And what he tell about offering or delivering up? ரோமர் 6:17. 6:17 of Romans.
முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாயிருந்தும், இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததினாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி? மனப்பூர்வமாய் நீங்கள் உபதேச சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தபடினால் தேவனுக்கு ஸ்தோத்திரம். And God be thanked for ye have obeyed from the heart that formed the doctrine which was delivered to you. இதான் பைபிளுங்க. And this is said in Bible. அதனால் ஆவியானவருக்கு நீங்க ஒப்புக்கொடுக்கிறது போல வசனங்களுக்கும் நீங்க மனப்பூர்வமா ஒப்புக்கொடுக்கணும். So like how you are willingly surrender to the spirit of God and you have to willingly submit yourselves for the word of God. முடிக்கிறதுக்கு முன்னாக And before I end up இரண்டு அதிபதிகளை பார்த்து முடிக்கலாம். And let us see about the two captains and we can wind up. ஒன்று First thing ஆதியாகமம் 42:6 42:6 of Genesis யோசேப்பு அத்தேசத்துக்கு அதிபதியாயிருந்து யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியாக இருந்தான். And Joseph was the governor of the land. ஒன்று இரண்டாவது Second thing தானியேல் 2:48 2:48 of Daniel. தானியேல் 2:48 பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுதுக்கும் அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். அவனை அதிபதியாக வைத்தான். And he appointed him as the governor. இன்னும் சொல்ல போனால் It was say so more. தானியேல் 5:16 5:14 of Daniel. 5:16 5:16 of Daniel. பொருளை வெளிப்படுத்தவும் கருகலானவைகளை தெளிவிக்கவும் உன்னாலே கூடும் என்று உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போதும் நீ இந்த எழுத்தை வாசிக்கவும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கவும் உன்னாலே கூடுமானால் நீ இரத்தாம்பரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். ஒருவன் வந்து எகிப்தின் அதிபதி, ஒருவன் பாபிலோனின் அதிபதி. One is a governor of Egypt and another is a governor of Babylon. பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமான பரிசுத்தத்துக்கு சாட்சிகளான ரெண்டு பேர் இவங்க ரெண்டு பேர் தான். And for the shadow of the Christ and who was a witness for the holiness and these two stood for the holiness. தானியேல பரிசுத்தத்துல எவனுமே குறை சொல்ல முடியாது. யோசேப்ப ஒருவனுமே குறை சொல்ல முடியாது. And no one can accuse in the matters of the holiness to Daniel as well as to Joseph. தானியேல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா பரிசுத்தத்தின் ஊழியனுக்கு ஒரு அடையாளம், யோசேப்பு பரிசுத்தமுள்ள ஒரு விசுவாசிக்கு அடையாளம். When you read about the Daniel and he was the shadow and he was a type for the servants of God and Joseph for the believers. ஏனா ஒருத்தன் குடும்பஸ்தன், ஒருத்தன் குடும்பம் இல்லாதவன். Because one was a family man and another was do not have any family. ஆனா ரெண்டு பேரும் ரெண்டு தேசத்துல அதிபதியா இருந்தாங்க. But both of them and they were the rulers for different two countries. இது எதை காண்பிக்கிறது? And what it shows? எகிப்தின் அதிபதியா இருப்பதுங்கிறது அடிமைத்தனத்தின் மேல் ஒரு ஜெயத்தை காண்பிக்கிறார். So saying that and he was a governor of Egypt and he was a conqueror over all his bondage. நீங்க பாவத்துக்கு அடிமையா இருந்தது மாதிரி இன்னைக்கு நீங்க தேவனுக்கு அடிமைகளாய் மாறணும். And now we once you were the servants or slaves to sin and you must become the servants to God. அடுத்து அவன் பாபிலோன் மேல் அதிகாரியா இருந்தான், அதிபதியாக இருந்தான். And he was the governor over Babylon. பாபிலோன் என்கிறது ஒரு நாகரிகத்தை காண்பிக்கிறார். And Babylon shows a civilization. ஆடம்பரம். It shows pompousness. பாவங்களுடைய தாய். And it is the mother of sin. வேசித்தனத்தின் தாய். And it is the mother of harlots. அருவருப்புகளின் தாய். A mother of abomination. இப்படிலாம் பாபிலோனுக்கு பல பேர் பைபிள்ல இருக்கு. And there are various names given to Babylon in Bible. அந்த தேசத்துல இருந்தா இவன் அதுக்கு அதிபதியா இருந்தான். And he was the governor in the such lands. இதுதான் ஒரு விசுவாசியினுடைய ஒரு ஊழியனுடைய அடையாளம். And this is the symbol or sign of a believer or a servant of God. ஆடம்பரம் இந்த உலகத்துல இருக்கும். ஆடம்பரத்துக்கு மேல நீ ஜெயம் கொள்ளணும். So there will be ornamentation as well but you have to conquer over all those things. உலகத்தை நீ ஜெயிக்கணும். And you must overcome the world. அதனால தான் நாம வந்து உலகத்தை எதிர்க்கிறோம். So that's what we are resisting the world. உலகத்தின் ஆடம்பரத்தை எதிர்க்கிறோம். So we are hating the pompousness of this world. உலகத்துக்கு எதையுமே வைக்க கூடாது. தானியேல் வந்து ரொம்ப டிஃபரண்டான. And we should not have any things of the world and Daniel is entirely different person. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவன் தான் யாரு? தானியேல். And who would dwell not with the flesh and such a person is Daniel. அவன் என்னெல்லாம் செய்யலாம். And he was doing many other things. ஆனா மொத்தத்தை வெறுத்துட்டு கர்த்தருக்காக நின்னான். But completely he hated everything and he stood for God. பணத்தை கொடுப்பாங்க. He'll give money. பெந்தகோஸ்ல ஒரு பாஸ்டர் சொன்னாரு, ஆரம்பத்துல கர்த்தர் கொடுக்காம சோதிச்சாரு, பாதிவர் ஊழியத்தோட்டு ஓடிய விட்டான். And one pastor said in Pentecost that first the beginning the Lord without giving and tested every people and so they fled away from the ministry. இப்போ அப்படியே ட்ரிப் ஆயி போச்சு. But now it was trip like. இப்போ கொடுத்துட்டு சோதிக்கிறாரு, இதுல இவன் ஆடம்பரத்துக்குள்ள போகாம நிக்கிறானா, இதுல பணத்தை ஆசைப்பட்டு பொருளாசைப்பட்டு பெண்ணாசை மண்ணாசை பொன்னாசைன்னு போயிடுறானா, அப்படி பார்த்தா அதுலயும் ஒரு கூட்டம் போய்கிட்டு தான் இருக்கு. Now the Lord gives and tested us and now the Lord checking us whether the people they are going after the lust of the flesh, lust of the men, lust of the people and he gives and tests us whether they are going after it. கர்த்தர் ஒண்ணே அப்படி நடத்துவார்.
கத்தர் உன்னை அப்படி நடத்துவார். And the Lord will lead you to like this. தருத்தரத்திலே நடத்துவார். In midst of poverty. ஆடம்பரத்திலே நடத்துவார். In midst of your ornamentation. நீ எதிலியுமே விழுந்து பெறக்கூடாது. And you should not fall away in everything. அல்ல கவனமாக்கணும். நீங்க பாபிலோனில் அதிபதியாக நிற்க வேண்டும். And you must take here this matter and you must be the prince over the Babylon. மூன்றாம் அதிபதியாக வந்து நின்றான். And he came as a third governor in Babylon. அடுத்து யோசேப்பை நீங்க பாத்தீங்கன்னா. And nextly when you look about Joseph. அவனுக்கும் வாய்ப்புகள் கிடைத்தது. And he too got chances. ஆனா ஸ்ட்ராங்கா கத்தருக்கு நின்னா. But strongly he stood for God. அவனுக்கு இருந்த அதிகாரத்துக்கு அவன் என்னனாலும் பண்ணிருக்கலாம். And with the authority and power he had and he could done many things. அவனுக்கு இருந்த அதிகாரத்துக்கு அவன் என்னனாலும் சாதிக்கலாம். And with the talents or powers he had he would have done many things. அவன் தன்னை காத்துக்கிட்டே இருந்தான். He preserved himself. இது எகிப்தின் அடிமைத்தனத்தை நீ ஜெயிப்பதை காண்பிக்கிறது. And this shows that you are winning over the bondage of Egypt. ரோமர் ஆறாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது. When we look into Romans chapter 6. வேதம் என்ன சொல்லுகிறது? And what the scripture says. பத்தம்போதாவது வசனம். Verse 19. முன்னே நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி உங்களுடைய அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்துக்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தீர்கள். So in the beginning and you have delivered your body for all this thing iniquities and iniquity and iniquity and uncleanness and your members were yielded to it. பத்தம்போதாவது வசனம் அதை சொல்லுகிறது. The verse 19 says this. ஆனா அதே வசனம் இன்னொன்னு என்ன சொல்லுகிறது? The same verse and what it was telling the other matter. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தீர்கள். Even so now you yield your members servants righteousness and holiness. இதனுடைய முடிவு என்ன? And what is the conclusion of it? 22வது வசனம் சொல்லுகிறது. Verse 22 says. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு. Now you are made free from your sins. தேவனுக்கு அடிமைகளானதினால். And you have become the servants of God. பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். And holiness become your fruit. முடிவோ நித்திய ஜீவன். At the end is everlasting life. அதனால தான் அவன் அதிபதியாக இருந்தான். And so he was a governor. நாம் இப்பொழுது என்ன அதிபதியாக இருக்கிறோம்? So what prince or what captain or governor we are? தமிழ்ல இவைகள் எல்லாம் அதிபதின்னு சொல்லிருக்கு. இங்கிலீஷ்ல ஒவ்வொரு வித்தியாசமான வார்த்தைகள் உபயோகப்படுத்தப்படும். In Tamil it is called as adhipathi but in English it was differently used prince governor and captains. பிசாசு கூட இப்ரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். Even and devil is also called as a ruler of the darkness of this world. உலகத்தின் அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். So he is called as a prince of this world. அந்தந்த இடங்களில் பெர்சியா கிரேக் என்று அதிபதி என்று அழைக்கப்படுகிறார். In different places and he was called as a prince of Persia and prince of Mysia. ஒவ்வொரு கிராமத்தின் அதிபதியாக அழைக்கப்படுகிறார். And in every name and he was called as a different name of princes. இவையெல்லாம் மே ஜனத்துக்கு வீழ்ச்சியை கொண்டு வரக்கூடிய முயற்சிகள். And these are all the factors or these all the improvements brings falling to the people. ஆனால் நம்முடைய தேவன். But our God. எல்லாவற்றிலும் நம்முடைய இயேசு. Our Jesus. அவர் இரட்சிப்பின் அதிபதியாக வெளிப்படுகிறார். And he is manifested as the captain of our salvation. பாவம் மன்னிப்பு அருளும் அதிபதியாக வெளிப்படுகிறார். And he is manifested as the captain of forgiveness of sins. நமக்கு ஜீவாதிபதியாக வெளிப்படுகிறார். And he is manifested as a prince of life. நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாக வெளிப்படுகிறார். And he is manifested as the only potentate. சேனாதிபதியாக வெளிப்படுகிறார். And he is accepted as the captain of hosts. சர்வலோக நியாயாதிபதியாக தேவன் வெளிப்படுகிறார். And he is manifested as a judge over all the earth. ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? So what we have to do? நம்முடைய வாலிபர்கள் அதிபதிகளாக இந்த வாலிப வாழ்விலே மாற வேண்டும். Our youth must be changed as a captain in this young age. ஜனத்துக்காக அதிபதிகளாக நாம் மாற வேண்டும். And we must be changed as a captain or judges for the sake of the people. உண்மையுள்ளவர்களாக தேவனுக்கு பயந்தவர்களாக பொருளாசையை வெறுக்கிற திறமையுள்ளவர்களாக அதிபதிகளாக நாம் மாற வேண்டும். As a faithful one who fear God and hate in the covetousness and we may be changed as a rulers. நியாயாதிபதிகளாய் நாம் மாற வேண்டும். And we must be changed as a judges. யுத்த மனிதரின் அதிபதிகளாக மாறி சத்துருக்களை மிதிக்க கூடியவளாய் மாற வேண்டும். And we must be turned as a captain of the men of war able to trample over our enemies. இந்த சத்தியத்துக்கு மனப்பூர்வமா நீங்கள் ஒப்புக்கொடுக்கிற அதிபதிகளாய் மாற வேண்டும். And you must be changed as a captain who is able or willingly able to surrender for the truths of God. அப்படி மாறும்பொழுது. If you are changed. இந்த ஆடம்பரத்தை நாம் ஜெயிக்கலாம். And you are able to conquer or win over this ornamentation. விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? And then rather than he that believe and who can overcome this world. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். And our faith is overcome the world. நீங்கள் பாவத்துக்கு ஒரு காலத்தில் அடிமையாக இருந்தீர்கள். In one time and you were servants to sins. இப்பொழுது தேவனுக்கு அடிமைகளாக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். Now the Lord taught you or taught you got you here. நீங்கள் தேவனுக்கு அடிமைகளாக இருந்தால். And if you are the servants of sins. உங்களுக்கு பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு பலனாய் கிடைக்கும். And the holiness you will receive as a fruit or reward. முடிவு நித்திய ஜீவனாய் மாறும். And the end will be the everlasting life. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஏனென்றால் முழங்கால் படியிடுவோம். If possible let us all bend our knees. அதிபதியின் அபிஷேகத்தை அன்றைக்கு தாவீது பெற்றுக்கொண்டது போல நாம் இப்பொழுது பெற்றுக்கொள்வோம். On the day and David received the anointing of the captain let us all receive the captain anointing. தாவீது அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். And David received the anointing. சவுல் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். And Saul also received the anointing. எசேக்கியா அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். And Hezekiah received the anointing. ஒருவேளை சவுலை போல நீங்கள் அந்த ஜனத்தின் அதிபதிங்கிற அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். And perhaps like a Saul and you also have lost your anointing. ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போடுங்க அந்த அபிஷேகம் ரினியூவல் ஆகும். For 2 minutes let us all bend our knees and the anointing will be renewed to us. ஆமென். எல்லார் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. ஒரு அபிஷேகம் நம்மேல இறங்கணும். Let the anointing come upon us. அதிபதியின் அபிஷேகம்
அபிஷேகமா இறங்கணும். It may become as an anointing of a captain. நீ ஜனத்துக்காக சபைக்காக யுத்த மனிதனாய் மாறவேண்டும். And you must become the man of war for the sake of the church, for the people. இந்த சபைக்காக சத்தியத்துக்காக நீ திறமையுள்ளவனாய் மாறவேண்டும். And you must become the talented one for the sake of the church and for the people. கத்தர் ஒரு அபிஷேகத்தை பொழுது தரட்டுமே. And the Lord give you anointing right now. உனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கலாம். And let you have the anointing of Holy Spirit. உனக்கு பலவிதமான அபிஷேகத்தை கத்தர் கொடுத்திருக்கலாம். And the Lord have given you diverse anointings. ஆனால் இன்றைக்கு கத்தர் உனக்கு கொடுக்கிற அபிஷேகம் அதிபதியின் அபிஷேகம். The right today or right now the Lord give you is the anointing of being a captain. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள்? How many desire to receive this? ஆமென். எத்தனை பேர் இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. And all of you receive right now itself. ஹல்லேலூயா. 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 Hallelujah. Ibala bakati rabakati rabanya. Hallelujah. Amen, 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 amen. Tidabakada bakada bakati ikarabala kati rabana kati. Andavare. Andavare adhipathiyin abhishekathai kodum andavare. Amen, amen, amen. Hallelujah. அதிபதியின் அபிஷேகம் உனக்கு இன்னைக்கு கிடைக்குமானால், If you receive the anointing of being a captain, நீங்கள் மனப்பூர்வமாய் உங்களை ஒப்புக்கொடுப்பீர்கள். And willingly you will surrender to it. ஆமென். நீங்கள் உலக பொருளாசையை வெறுப்பீர்கள். And you will hate the covetousness. உண்மையுள்ளவர்களாய் மாறுவீர்கள். And you will turn as a faithful ones. ஆமென். நீங்கள் ஜப வீரர்களாய் மாறுவீர்கள். And you will become a prayer warriors. எல்லா அடிமைத்தனத்தையும் ஜெயிப்பீர்கள். And you will conquer all the bondage and slavery. ஒரு நிமிஷம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. A minute, let us receive the power. Hallelujah, hallelujah. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய தேவன் நமக்கு ரட்சிப்பின் அதிபதியா இருக்கிற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கும் நம்மை ரட்சி அதிபதிகளாக மாற்ற முடியாத அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் அதிபதிகளாய் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டார்களோ அவர்களை சேர்க்க அவர் வருகிறார். அதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கென்று எல்லாரையும் ஆயத்தப்படுத்த முடியாது ஸ்தோத்திரம் அண்ணு. பிதாகுமாரன் பரிசுத்தாவியானவருக்காய் ஸ்தோத்திரம் அண்ணு. எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் அண்ணு. உங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமையின் சமூகத்துக்காய் நீ ஓடும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரத்தின் மத்தியில் இந்த மலைவெளியிலே முன் சமூகத்தை நாங்கள் கூடுகிறோம். பாடம் உண்மை துடிக்கும் தேவனை மகிமைப்படுத்தும் தாவி அன்பினால் நிரப்பப்பட அபிஷேகத்தை நான் நிரப்பப்பட எங்களுக்கு உதவி செய்திருக்கா ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இந்த மாலவெளியிலையும் கூட ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்க தந்த கிருபை தாங்கும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாளமான சத்தியத்தை கேட்கிற நாங்களும் கூட அதை கேட்டு அதன்படி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் சத்திய ஆவியானவர் தான் எங்களுக்கு திரும்ப தரந்தியாக வேண்டிட்டு வரங்க தாவே. ஆண்டவரே இந்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அதிபதியை குறித்து நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, பிசாசு இப்பிரபஞ்சத்தின் அதிபதியா இருக்கிறார். ஆண்டவரே கத்தாவே இங்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர், மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அதிகார அந்தகார லோக அதிபதிகளோடும் உங்களுக்கு போராட்டம் என்று சொன்னீர். ஆண்டவரே, அந்த அந்தகார லோக அதிபதிகளை நாங்கள் ஜெயிக்க இந்த ஆவியின் வல்லம் எங்களுக்கு கூட தரும்படியாக வேண்டிட்டு வரங்க தாவே. ஆண்டவரே இங்கு ஸ்தோத்திரம். அவன் கத்தாவே ஆண்டவரே உலகத்தின் அதிபதி. ஆண்டவரே, பிசாசு அவன் உலகத்தின் அதிபதி என்று சொல்லிக்கிறேன். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை என்று சொன்னீர். ஆண்டவரே, இந்த சத்துருக்கு எங்களிடத்தில் ஒன்று. ஆண்டவரே,
இடமில்லாமல் எங்களை பரிசுத்தமா எங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியா சத்தர் எங்களை குற்றப்படுத்தாதபடி எங்களை பாதுகாக்க முடியாத வேண்டிக்கொள்கிறோம். நீ ரட்சிப்பின் அதிபதியாக வந்தீர் ஆண்டவரே, பாவத்தை போக்கும் அதிபதியாக வந்தீர் ஆண்டவரே, நீ ஜீவ அதிபதியாக வந்தீர் ஆண்டவரே, நீ சர்வ லோகத்துக்கும் அதிபதியாக வந்து கர்த்தாவே எங்கட மத்தியில கடந்து வந்தீர் ஆண்டவரே. நாங்கள் கேட்டதான் அந்த வார்த்தையின்படி நாங்களும் கூட ஜீவித்து எங்களையும் கூட அதிகாரிகள் அதிபதியால மாற்ற எங்களையும் கூட மாற்றும்படியாக எங்களை வாஞ்சிக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஜனத்துக்கு அதிபதியெல்லாம் இருக்கிற வேண்டியவர்கள், தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மையுள்ளவர்கள், பொருளாசை விட்டு விலகுறவனுமாய் காணப்பட வேண்டும் என்று நாங்கள் கேட்டோம் ஆண்டவரே. அதன்படி நாங்களும் கூட கர்த்தாவே ஜனத்துக்கு அதிபதிகளாய் எங்களை ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக வேண்டிக்கிறோம் கர்த்தாவே. யோசிப்பும் கூட கர்த்தா பார்வோன் அன்பி அரண்மனைக்கு அதிபதியா இருந்தார், தானியலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே என்று ஸ்தோத்திரம் பாபிலோனுக்கு அதிபதியா இருந்தார். அது போல நாங்களும் கூட கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்தில் ஜீவிக்கிற நாங்களும் கூட எங்கட கர்த்தா எங்களுக்கு தந்திருக்கிறதான கர்த்தா அந்த மேன்மை நாங்களும் கூட காத்துக்கொண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு நாங்கள் ஜீவித்து கர்த்தாவே நித்திய ராஜ்யத்துல நாங்கள் ஒவ்வொரும் சன்னிதானத்துல அதிபதிகளாய் காணப்பட எங்களை ஒவ்வொருவரையும் தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கொள்கிறோம். கேட்ட வார்த்தை ஜீவிக்க கிருபதாரம் தேவசமத்தில் வந்த மக்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அனுப்பு. எல்லா துதிகணமையும் எடுத்துக்கொள்ளும் இயேசு நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் பிதாவே. நம்முடைய வெளிப்பட மட்டும் இருப்பதாக. ஹல்லேலூயா.